Hey y'all. Welcome to another Lights On discussion session. And so the film that we are going to be discussing today is one of the childhood favorites for a lot of us. So it's none other than Baby's Day Out. So, okay, so we have Vikram and Kavya as of now, and I'm expecting more people to join in sometime. So let's get on with the discussion. So Kavya, come on, go for it. I think Baby's Day Out is the first movie that I watched. I remember it that way. Maybe otherwise also, but my HBO Star movies, upon the they played a lot of times. Either I think this was 94. So na 2001 la paathirpen. Adhula vandu very like நொஸ்டாலஜிக் படம் டு கோ அகேன் அண்ட் அகேன் அண்ட் அது ரிப்பீட் போடுவாங்க. நம்ம வேணும்லாம் சூஸ் பண்ணி பாக்குறது இல்ல, பட் யூ எண்ட் அப் வாட்சிங் இட் அ லாட். ஐ நோ திஸ் மூவி பை லைக் மை லெஃப்ட் ஹேண்ட், பேக் ஆஃப் மை லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி எவ்ரி பிளாட் பாயிண்ட்ஸ் வந்து தெரியும். இதுக்கப்புறம் தான் யூ க்ரோ அப் வாட்சிங் ஹோம் அலோன். ஸோ யூ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஹோம் அலோன் வந்து இதோட க்ரோன் அப் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கைண்ட் தாட் தட் வே. இப்ப ரெண்டாவது தடவை ரீ வாட்ச் பண்ணும்போது ஐ ரியலைஸ் லாட் ஆஃப் பீப்புள் சேயிங் இது ஹோம் அலோனோட பிளாட் தான் வந்து தே பேபிஸ்க்காக தே மேட் இட் வாஸ் நாட் தி அதர் வே அரவுண்ட்ங்கிறது வந்து ஐ திஸ் வாஸ் வெரி நியூ டு மீ. பட் லைக் ஐ என்ஜாய் த பிளாட். இப்போ பார்க்கும்போது இட் வாஸ் வெரி வியர்ட் ஆன் சர்டன் திங்ஸ் வந்து ஓகே நமக்கு தெரியல, இதெல்லாம் ரொம்ப ஆப்வியஸா எப்படா பேபி இப்படி பண்ணுங்கிற அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். பட் அப்போது இட் வாஸ் வெரி யூனோ இட் வாஸ் வெரி குட். லைக் ஒரு சூப்பர் ஹீரோ வந்து ஒரு பேபில இருந்தா எப்படி இருக்குங்கிற ஒரு எமோஷன் வந்து தேவர் ஏபிள் டு மேக் மீ ஃபீல். அது ஐ ரியலி லவ்ட் இட். சர்டன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தட் ஐ நோட்டிஸ் இப்போ ரீவாச் பண்ணும்போது, அந்த தி பேபி சிட்டர் ஹூ கம்ஸ் இன் த மூவி வந்து ஷீ இஸ் அ வெரி ஃபினாமினல் நேம் நவ் இந்த செக்ஸ் அண்ட் தி சிட்டில வந்து மிராண்டாவா. ஷீ இஸ் த பேபி சிட்டர் ஹியர். ஸோ அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சின்ன எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது. தென் ஐ ரியலைஸ் இட்ஸ் மிராண்டா. அந்த ஆரஞ்சு அந்த ரெட் ஹெட் இல்லாதனால ஐ டோன்ட் ரெக்கக்னைஸ் ஹர். ஷீ இஸ் அ பிளாண்ட் இன் திஸ் ஃபிலிம், பட் ஷீ இஸ் ஷீ ஹேஸ் அ கேரக்டர் இன் இந்த படத்துல. தட்ஸ் அ வெரி லைக் நைஸ் ஐ திங்க் தட்ஸ் ப்ராப்ளி ரொம்ப ஏர்லி டேஸா இருக்கும் அவங்களோட கெரியர்லன்னு நினைக்கிறேன். பட் யா ஷீ இஸ் தேர். அதுக்கப்புறம் அந்த ஓப்பனிங் சீன்லேயே வந்து அந்த நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருப்பாங்க, அந்த அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அந்த படம் வந்து எந்த இயர்ல வந்ததுங்கிறதுக்கு வந்து அதை மெயின் வில்லன் அவர் படிக்கும் போது பிரின்சஸ் டயானாவோட அந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி பப்ளிஷ் ஆயிருப்போம் அந்த படம் அந்த Okay. நைன்டி 1994 மேக் சென்ஸ். அப்பதானே 1997 Yeah. லீட்ஸ் அப் டு யா. Yeah. சோ அது ரொம்ப ஒரு மாதிரி நவ் வென் ஐ வாட்ச் இட் வாஸ் லைக் வெரி இன்ட்ரிகிங். அது ரொம்ப பாக்குறதுக்கு வந்து ஓகே ஃபில் அந்த அந்த டேட்ஸ்க்கு வந்து அது மேட்ச் ஆயிருது. அந்த பஸ்ஸஸா இருக்கட்டும், நியூயார்க் அந்த அந்த சிட்டி வைப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யூஎஸ் சிட்டிஸ்னா இப்படிதான் இருக்கும், ரோட்ஸ்ல எப்படி இருக்குங்கிறதுக்கு வந்து எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இது யூஸ் பண்ணது இந்த படம் தான். ஹோம் லோன் வந்து ஹவு கிறிஸ்மஸ்னா எனக்கு வந்து ஐ திங்க் ஃபார் மெனி இயர்ஸ் ஐ தாட் யூஎஸ் இஸ் ஆல்வேஸ் ஸ்னோ, ஒயிட் ஒயிட்டா தான் எப்பவுமே இருக்குங்கிற அளவுக்கு தேர் வாஸ் லாட் ஆஃப் கிறிஸ்மஸ் மூவிஸ் விச் மே கன்வின்ஸ் யூ அட் தட் வே. இந்த படம் வந்து வாஸ் த அதர் சைட் ஆஃப் இது படம் வந்து ஐ திங்க் ஐ டோன்ட் ஐ ஃபர்காட் வேர் இட் ஹேப்பன்ஸ். புரூக்ளினா இல்ல சம் அதர்ஸ் சிகாகோ. ஓகே. பட் இட் லுக்ட் அந்த பஸ் கலர்ஸும் அந்த போஸ்டர்ஸே அந்த படத்துல வர்றது எல்லாமே ரோஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் வந்து அந்த ஸ்டோரி புக் டு ரியல் படத்துல நடக்கிற கதைக்கும் அந்த ஒரு டிரான்சிஷன் இருக்குல்ல, அந்த அனிமேஷன் காமிப்பாங்களா அது வந்து நல்லா இருந்தது. இந்த பஞ்சதந்திரம்ல வந்து யூஸ் பண்ணுவாங்களா அந்த ஆல்பம் அது ரிமைண்ட் பண்ணுச்சு. இட் வாஸ் தட் வாஸ் வெரி லைக் ஓகே மேபி இது இது பார்த்து கூட யூஸ் இது 94 அது கொஞ்சம் லேட் தானே, அது 2000s தானே பஞ்சதந்திரம். ஸோ அது நல்லா இருந்தது அந்த டிரான்சிஷன் அந்த கலை புக் மாதிரி இருக்கும் அதுல இருந்து அந்த மூவி பிரே அந்த பாப்பா வந்து ஐ திங்க் ஷீ த கை தி பேபி யூசஸ் அதுதானே அதுல வர கதை வந்து தான் ஹி ஹி திங்க்ஸ் எவ்ரிதிங் இஸ் அ ஸ்டோரிங்கிற மாதிரி தானே வெளியே ஹி கம்ஸ் அவுட் அண்ட் மேக்ஸ் இஸ் வெரி கம்ஃபர்டபிள் இன் த அவுட் சைட் என்வாயர்மெண்ட் விச் இஸ் ஜென்ரலி வெரி ஷாக்கிங் ஃபார் எனி கிட். இப்போ இஃப் யூ டேக் அ 2 இயர் ஓல்டு அவுட் சைட் தே இட்ஸ் வெரி ஓவர்வெல்மிங் தான். ஆனா த ரீசன் வை த பேபி இஸ் நாட் வெரி ஓவர்வெல்ம்ட் இஸ் பிகாஸ் ஹி இஸ் யூஸ் டு த சிட்டி இன் த ஸ்டோரி புக். ஸோ அந்த டிரான்சிஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஐ லை ரியலி லைக்ட் இட். கண்டினியூட்டி ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் எனக்கு. ஐ ரியலி லைக் த மூவி. ஐ திங்க் இட் இஸ் ஒன்
one great movie சும்மா to have to hang around and watch. இப்ப பாக்கும்போது ஐ ரெட் நான் பாத்துட்டு இருக்கும்போதே கமெண்ட்ஸ் ரெடிட்ல படிச்சும்போது எவ்ரிபடி வாஸ் லைக் இந்த படம் தான் டவுன் ஹில் ஃபார் த டியூக்ஸுக்கு வந்து டவுன் ஹில் வந்து இந்த படம் தான் சொல்லும் போது எனக்கு தெரியல லைக் வை இட் ஃபெயில்ட் இன் த பாக்ஸ் ஆஃபீஸ் இந்த படம் அண்ட் வை இட் வாஸ் த டிக்ளைனிங் ஃபார் த டைரக்டர் ஹூ ஐ திங்க் ஹீ ரோட் ஆர் டைரக்டட் த பிரேக்ஃபாஸ்ட் கிளப்னு நினைக்கிறேன்ல ஐ திங்க் ஹி வாஸ் ஆல்சோ அவரோட அந்த ஃபிலிமோகிராஃபி பார்த்தேன் நிறைய ஃபிலிமோகிராஃபி வந்து இட்ஸ் ஹோம் அலோன் சீரீஸ் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் கிளப் அப்புறம் அந்த 16 கேண்டில்ஸ் நிறைய படம் வந்து ஐ ரிமெம்பர் வாட்சிங் இட் வெரி யங் டீன் அந்த டீன் ஃபிக்ஷன் படங்கள் வந்து இவர் நிறைய பண்ணியிருப்பாரு வை பேபிஸ் டே அவுட்ங்கிறது வந்து இட்ஸ் வெரி பிக் கொஸ்டின் ஃபார் மீ ஹோம் அலோன் ஆல்சோ இட்ஸ் லைக் ஒரு 10 இயர் ஓல்ட் 11 இயர் ஓல்ட் யூ அஸ்பயர் யூ யூ ஐ திங்க் வென் ஐ வாஸ்ட் ஹோம் அலோன் ஐ வாண்ட் டு ரீக்ரியேட் அன் என்டையர் பிளாட் லைக் ஹோம் அலோன் நம்ம வீட்டில் பண்ணுங்கிற அளவுக்கு ஐ இட் இஸ் வெரி வெரி த்ரில்லிங் ஃபார் அ யங் அடல்ட் டு வாட்ச் தி மூவி சேம் கோஸ் ஃபார் ஆல் த டீனேஜ் பிரேக்ஃபாஸ்ட் கிளப் எல்லாமே டீனா யூ இஃப் யூ வாட்ச் இட் மூவி இட் பி வெரி வெரி குட் இன்ஃபுளுன்ஸ் ஆன் யூ ஆனா பேபிஸ் டே அவுட் வந்து ஐ டோன்ட் நோ வை வாட் வென்ட் பிஹைண்ட் டு மேக் அ பேபிஸ் மூவி பிகாஸ் ஹோம் அலோன் இஸ் ஆல்ரெடி அ வெரி குட் சக்சஸ் ஸோ தெரியல பட் யா ஓவரால் ஐ லவ் த ஃபிலிம் ஐ லவ் த வே தே ஷார்ட் த ஃபிலிம் அந்த சில அந்த ஹை மேல அந்த பேபி ப்ராப்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க அழகா அந்த அந்த கார்னர் அந்த பில்டிங் கார்னர்ல இருந்து அந்த பேபி கீழே விழுகிற மாதிரி சீன் அதெல்லாமே வந்து இட் வாஸ் கொஞ்சம் கஷ்டமா தான் எடுத்திருந்திருப்பாங்க ஐ வாஸ் திங்கிங் ஆன் ஹவு தே யூனோ தி பிளேட் வித் கேமரா அண்ட் எவ்ரி திங் தட் வாஸ் வெரி நைஸ் பட் யா ஐ என்ஜாய் த ஃபிலிம் ஐ வுடன் சே இட் வாஸ் த எண்ட் ஆஃப் டிக்ளைனோட ஸ்டார்டிங்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் ஐ ரியலி லவ் தம் Decline of what? the director and the writer who made this movie இதுக்கப்புறம் வந்து Writer. அவருக்கு yeah It's the writer, John Hughes. but he got very super acclaimed and the director இப்ப தமிழ் சினிமாஸ்ல இருக்குல்ல the powerful director மாதிரி I think his writing written films also got a very good acclamation அப்போ இவரோட ரைட்டிங் வந்து பார்த்த அந்த ஐ திங்க் தேர் வாஸ் அ நியூஸ் பேப்பர் ஆல்சோ அந்த டைம்ல ஐ சா சம் ரெடிட்ல வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க தே வர் லைக் தேவர் அக்யூசிங் ஹிம் ஆஃப் வாட் இன் வாட் மைண்ட் செட் ஹி மேட் அ பேபி ஃபிலிம்னு கேட்டிருந்தாங்க ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கல்ச்சுரல் ரெஃபரன்ஸ் பட் யா பட் ஐ ரியலி லைக் அண்ட் So he, யூனோ அஸ் அப்போஸ் டு பாப்புலர் ஃபிலிம்ஸ் to give context, he is the one who wrote the iconic film The Breakfast Club. அதுக்கப்புறம் வந்து obviously the Home Alone series. He is the writer for Home Alone 1, 2. அப்புறம் வந்து இந்த 101 Dalmatians, Plumber, all the films that I think pretty much a lot of films that we have seen a Tamil dubbed version in Star Vijay or இது வந்து ஸ்டார் மூவிஸ் ஹெச்பிஓல நம்ம பாத்துருக்க நிறைய படம் வந்து இவர் வந்து ரைட்டர் இல்ல நினைக்கிறேன் the only options I think we had வந்து இவரோட படம் தான் நினைக்கிறேன் ஆ ப்ராபபிலி இவர் பிளேன்ஸ் ட்ரெயின் அண்ட் ஆட்டோமொபைல் இவர் டைரக்ட் பண்ணிருக்காரு ஆ பிளேன்ஸ் அதுதான் வந்து அன்பே சிவம் இன்ஸ்பிரேஷன் ஓகே ஓகே அது இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும் இரிட்டேட்டிங்கா இருந்தா சில படம் வந்து இட் வில் கிராஸ் த பவுண்டரி இல்ல சில அது இட் இஸ் சப்போஸ் டு பி இரிட்டேட்டிங் இப்ப கமல் கேரக்டர் வந்து இரிட்டேட்டிங்கா தான் இருக்கணும் அன்பே சிவம் பிகாஸ் இட்ஸ் கமல் இட்ஸ் நாட் இரிட்டேட்டிங் ஃபார் அஸ் ஆர் பிகாஸ் இட்ஸ் கமல் ஹி குடன் மேக் இட் ஆஸ் இரிட்டேட்டிங் ஆஸ் வாட் ஹி வாண்டட் இன் பிளேன்ஸ் அண்ட் ட்ரெயின்ஸ் ஆனா ஆட்டோமொபைல்ஸ் பட் இதுல வந்து அந்த கேரக்டர் இரிட்டேட்டிங்கா இருக்கும் கடுப்பே தெரியாது அதுல மேடி ஒரு இது சொல்லுவான்ல இங்க ஒருத்தர் மீட் பண்ண ரூம்குள்ள இருக்கிறப்ப இப்ப ஒருத்தர் மீட் பண்ண ஐயோ அப்படி சொல்லிட்டு கதை சாத்திட்டு எது எடுத்தாலும் ஒரு க்வெஸ்சன் எது எடுத்தாலும் ஒரு இது அந்த இரிட்டேஷன் செம்மையா காட்டுவான் அந்த டைலாக்ல பட் அது அன்பேசியம் when you compare and the planes trains and அன்பேசியம் அன்பேசியம் ஓட ப்ராப்ளம் வந்து அஜெண்டா தான் அன்பேசியம் இஸ் a great film பட் அந்த அந்த டோன் இதுக்கு ஏன் வரலன்னா அந்த அஜெண்டா தான் அது வந்து வேற ட்ரை பண்ணது இல்ல பட் அந்த அந்த இதுல இருந்து அஜெண்டா கிடையாது சும்மா அப்படியே தான் போயிட்டு இருக்கும் அதனால அது அது செம இரிட்டேட்டிங்கா இருக்கும் நம்மளுக்கு இதுல வந்து மாதவனோட கடுப்பை பாக்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும்ல அதுல அதுல ஜாலியா இருக்காது அவன் ஏன்டா இவன் கூட இருக்காங்கிறது மாதிரிதான் நம்மளுக்கே தோணும் அந்த அந்த மாதிரி ஆகும் ஆக்சுவலா அந்த பேட்டர்ன்ல நிறைய வந்துருச்சு ஹாலிவுட்ல இந்த ராபர்ட் டவுனி ஜூனியர் அண்ட் இந்த இந்த அந்த மாதிரி ரோட் ரோட் மூவிஸ் சொல்றேன் ப்ரெட்டி மச் வந்து ரோட் மூவிஸ் வந்து டேக் 1% இஸ் கைண்ட் ஆஃப் ட்ரைங் டு கெட் ஹோம் ஃபார் சம்திங் இம்பார்ட்டன்ட் அண்ட் அதர் பர்சன் இஸ் ஸ்லைட்லி எக்ஸென்ட்ரிக் அப்படிங்கிற இது வந்து கொஞ்சம்
கொஞ்சம் அடிச்சு துவச்சிட்டாங்க அந்த 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 ஜான்ராவை. Yeah, okay, I will go ahead next. So, see, typically it's not Baby's Day Out on the not a film that you analyze scene by scene or structure and the mari idu illa, but the fact that it had that innocence in it da and the padathoda iduve ipa nama Robin Hood pannom Robin Hood um kittadatta and the mari thana adu oru despite the fact that it might not happen it is fun to watch and the feel da for me this worked better than Home Alone because Home Alone la ennala and the paiy yosikiran la அந்த பையன் யோசிச்சுதான் நிறைய ஸ்டெப்ஸ் பண்றான் அந்த அளவுக்கு ஒரு சின்ன பையனால இஃப் யூ ஆஸ்க் மீ வெதர் ஐ லைக் ஹோம் அலோன் ஐ லைக் ஹோம் அலோன் டூ பட் பிட்வீன் தீஸ் டூ ஜென்ரலி இந்த கம்பேரிசன் தான் வரும் ஹோம் அலோனோட இது ஏன் கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஹோம் அலோன்ல அவன் கொஞ்சம் யோசிப்பான் அதனால நம்மளும் கொஞ்சம் யோசிப்போம் அண்ட் இட் ட்ரை ட்ரைஸ் டு மேக் அ கைண்ட் ஆஃப் ப்ராப்பர் ஃபிலிம் அண்ட் இட் டசன்ட் ஈல்ட் டு தட் கில்ட்டி பிளஷர் திங் கம்ப்ளீட்லி ஈவன் தோ இட்ஸ் அ கில்ட்டி பிளஷர் மூவி பட் பேபிஸ் டே அவுட் அப்படி இல்லை இந்த யூடியூப் வீடியோஸ் ரீல்ஸ் பார்க்குற மாதிரி தான் நம்ம ஏதாவது ஒன்று பார்த்து ஜாலியாக இன்ஸ்டாகிராமில் இந்த ஏதாவது குழந்தைய பண்ணுறது பார்த்து நம்ம சிரிக்கணும்னா அந்த அந்த அளவு தான் இருக்கும் படம் அதுக்கு மேலே இது இருக்காது அண்ட் த கிட் டசன்ட் நோ வாட் ஹி இஸ் டூயிங் அதனால தான் அது அது ஃபன்னு அந்த எஸ்பெஷலி இஃப் யூ வாட்ச் வித் அடல்ட்ஸ் ஹூ ஆர் இன்னசென்ட் உங்கள் பாட்டி கூட எல்லாம் உட்காந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் அந்த படம் அதுதான் இந்த படத்தோட இது அந்த அந்த கிரேன்ல போற சீனு அதெல்லாம் வந்து பாட்டிங்க கூட உட்காந்து பாருங்க திஸ் பிலிம் எப்பவுமே நம்ம குழந்தைங்க படம்னா கிட்ஸ் கூட உட்காந்து பாக்கணும்னு தான் சொல்லுவாங்க பட் வாட்ச் இட் வித் கிராண்ட் பேரண்ட்ஸ் செமையா இருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த தி வே தே வில் என்ஜாய் இட் செமையா இருக்கும் அவங்களுக்கு அது தெரியாதுல்ல அது கிராபிக்ஸ் அந்த இது எல்லாம் அது அதனால அந்த அந்த ஃபீல் செமையா இருக்கும் ஸோ தட்ஸ் ஹவ் ஐ லைக் திஸ் பிலிம் அதனாலதான் எனக்கு ஒரு கன்வென்ஷன் இருக்கும் தானே இதுக்கு வந்து அந்த அந்த கொஞ்சம் இன்னசென்ஸ் வேணும்னு நினைக்கிறேன் நமக்கு films don't have to conform to real world logic it has to stick to the logic that it is presenting to us in its world adula vandu na first yosicha modala na kodandu poite irukku yarum paakka kuda maatangala appdi solittu appo vandu that's the logic that they are presenting to us so இது அதுதான் அவங்க அவங்க வேர்ல்டு தான் இப்போ மிஸ்கின் வேர்ல்டு ஏன் மிஸ்கின் படத்துல எல்லாம் இப்படியா பிஹேவ் பண்றாங்கன்னா அது அவன் வேர்ல்டு ஸோ அந்த அந்த மாதிரி தான் இது 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 இவன் வேர்ல்டு வெதர் இட் ஒர்க்ஸ் ஆர் நாட் ஃபை பிளஸ் இட் இட் இஸ் நாட் அ ஃபிலிம் தட் யூ ஷுட் அனலைஸ் இன் தட் ஆஸ்பெக்ட் மிஸ்கின் ஃபிலிம் வந்து அந்த மாதிரி பண்ணலாம் பட் இதுல வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது இதுல வந்து மேஜர்லி அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் வித் இன் தட் வேர்ல்டுங்கிற அது ஆக்சுவலா இம்பைப் ஆயிரணும் ஆகலன்னா மேபி யூ ஹாவ் சம் டிஸ்கனெக்ட் அரியவல் இல்லைன்னா மேபி கொஞ்ச நேரத்துல நம்மளுக்கு அது ஃபார் சம் ரீசன் வி ஆர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் இட்ங்கிற ஒரு ஒரு இது வந்துடும் எத்தனை பேர் இருந்து தெரியல நீங்க அந்த பழைய காலம் சாமி படம் தான் பிடிக்குமா அந்த அம்மன் படம் அதெல்லாம் பார்க்கப்போ நம்ம யோசிக்க மாட்டோம்ல அந்த அந்த மாதிரி தான் அது அது ஒரு டிஃப்ரெண்ட் வேல் தான் ஏன் இப்படி நடக்குது அப்படி இருக்கு அது ஆனா சூப்பரா இருக்கும் அந்த 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 பழைய காலம் சாமி படம் வந்து உங்களுக்கு டயலாக்ஸே வந்து புரியும் தானே அப்பவே எனக்கு அந்த அந்த அம்மன் படம் டைலாக்ஸ் வந்து இட் வாஸ் இட் உனக்கு புரியற மாதிரி தான் இருக்கும் இட் இட்ஸ் நாட் ஏன்னா அது மேக்ஸிமம் வந்து அவங்க பேய் இருக்கும் சாமி கெட்டது பண்ணா இது பண்ணிடலாம் அந்த மாரல் லைன்லயே கொண்டு போறதுனால யூ யூ கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட் இட் இது வந்து மேபி பிகாஸ் தேர் ஆர் நோ டயலாக்ஸ் அண்ட் யூ யூ ஃபீல் அது அது அட் சம் பாயிண்ட் இட் டஸ் ஃபீல் அந்த இது இருக்கும் பட் இஃப் யூ ஹவ் நோட்டட் த சவுண்ட் அந்த காத்து வர சவுண்ட் நிறைய யூஸ் பண்ணிருப்பாங்க பார்த்தீங்களா அது அது நல்ல ஐடியா இல்ல ஒரு குழந்தைகள்ல இருந்து நம்ம அது அதுவே ஒரு நம்மளுக்கு அந்த அது என்ன சொல்லுவாங்க வெர்டிகோ ஃபீல் கொடுத்துரும் அந்த மேல இருக்கப்போ அந்த சவுண்டே வந்து அந்த குழந்தை பாட்டு அப்படி இருக்கேங்கிற ஒரு ஒரு வெர்டிகோ இதெல்லாம் வந்து சப்கான்சியஸா ஒர்க் ஆகிறது தான் அந்த பேபி சிரிக்கிறதே வந்து அந்த பேக்ரவுண்ட்ல வந்து அது சிரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்புறம் அந்த அடிச்சா தலையில அடிச்ச உடனே சிரிப்பாங்கல்ல அந்த ஃபர்ஸ்ட் அந்த இதுல அது எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல அது ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கும் வேற ஏதாவது மொக்கையா லாஃப் ட்ராக்கோ அந்த மாதிரி ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா தெளிவா தெரிஞ்சிருந்திருக்கும் பட் இதுல அந்த மாதிரி வியர்டா ஆடாவோ இல்ல தோணவே இல்லைல்ல லைஃப் சவுண்டா படம் இல்லதானே
அது இது எப்படி அந்த இடத்துல எப்படி அந்த லாஃப்டர் ட்ராக் வந்து அது இன்சர்ட் பண்ணிருப்பாங்கிறது வந்து இந்த வாட்டி பார்க்கும்போது அது கவனிச்சு. நீங்க இந்த சாங் காத்து சொன்னாமா, இட் மேட் மீ ஃபீல் வெரி ஸ்கேர் ஃபார் த பேபி. ஆனா பார்த்தனால தெரியனால ஓகே, பட் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா யா டெஃபினெட்லி. நீங்க எல்லாரும் படம் இப்போ பாத்தீங்களா, நேத்து பாத்தீங்களா? ஆமா, நேத்தும் பார்த்தோம், ஓகே. நான் பார்த்தேன். நான் பார்க்கல, பட் ஐ ஐ நோ வாட் டு எக்ஸ்பெக்ட். இதுல இதுல நான் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன் இந்த படத்தை. எனக்கு வந்து இந்த மாதிரி படம் ஒர்க் ஆகுது. எனக்கு இந்த ஹச்சிக்கோ அந்த மாதிரி படம் தான் ஒர்க் ஆகுது. When it tries to be so soupy, it doesn't work. When the film is like this, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமாக தெரியல. அண்ட் இட் ஒர்க்ஸ். இது எப்போ வேணால் போட்டால் பார்க்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். For me, it was a very it was a great watch, no questions. எனக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா வந்து ஐ நெவர் நியூ தட் தி ஃபிலிம் வாஸ் அ ஃப்ளாப் இன் யா. எனக்கும் தெரியாது, அது விக்கிபீடியா படிச்சதான் பார்ப்பேன். இட் வாஸ் ஸ்பேன்ட் பை கிரேவியர் கிரிட்டிக்ஸ்லாம் போட்டுருந்துச்சு. யா, ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட். அண்ட் அதுல வந்து but it was a huge success in India, like, so and it is very hard to think about Baby's Day Out without going towards Sutti Kudandai. It is a adha na theater la vara paathena, so enak vandu சுட்டி குழந்தைன்னு ஒரு படம் இருக்கு. அது வந்து தெலுங்கு படம், தமிழ்ல வந்து டப் பண்ணாங்க சுட்டி குழந்தை. அம்மா அப்பாவா அமலாவும் நாகார்ஜுனாவும் அடிச்சிருப்பாங்க. செகண்ட் பையன் அகில், அவன் வந்து குழந்தையா இருந்து கண்டிப்பா மனமோட நல்லா தான் இருந்திருக்கும். மனம், ஐயோப்பா, மனமோட நல்லா தான் இருந்தது. எனக்கு மனம் பிடிக்குங்க. இல்லங்க, என்கிட்ட மனம் சொன்னவன் வந்து உன்னோட நீ சினிமாவை பாக்குற இதுவே மாத்திடும், இந்த மூவி ஆஃப் த செஞ்சுரி. நீ உனக்கு வந்து உன்னை பத்தின ஒரு புரிதல் வரும், உன் ஃபேமிலியை பத்தி ஒரு புரிதல், உன் வாழ்க்கைய பத்தி புரிதல் வரும், நீ உலகத்தையே டிஃப்ரெண்டா பாப்ப. அப்படி போய் என்ன இருக்குதுன்னு இப்ப நீ இவ்வளோ பில்டப் கொடுத்தன்னு எனக்கு தெரிஞ்சா. யூ டோன்ட் ஃபீல் எனி திங்க, யூ ஆர் நாட் ஈவன் ஹியூமன் டாம். டேய், என்னடா அவனை ஃபீல் ஆனா ஹியூமன். எனக்கு மனம் ஏன் அவங்களுக்கு வர்க் ஆச்சு தெலுங்கு ஆடியன்ஸ்க்குனா, ஏஆர் வந்து அவங்களோட அந்த ஜென்ரேஷன் லெவல்ல இப்ப நமக்கு வந்து என்ன சொல்றது, இப்போ ரஜினி அவங்க பசங்க அந்த மாதிரி பார்த்தா அந்த ஃபேன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ விஜய் சஞ்சய் அந்த இதுனா நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அவங்க அந்த மாதிரி ஏஆர் அடுத்து நாகது ரொம்ப காமன் தானே, அந்த ஃபேமிலிஸ் தானே அங்க ரொம்ப காமன் தானே. அது அதனால அவங்க வந்து நாகது ஹாப்பி ஆயிட்டு அவங்க அப்பாவும் வராரு, அவங்க பையனும் வரான், வாட் ஓகே ஃபைன், அது புரியுது. அதுக்காக தமிழ் சினிமா, இது சினிமா வரலாற்றே மாத்திர படம். சமந்தா கல்யாணமும் அந்த அப்ப அந்த டைம்க்கு அப்புறம் சொல்லிட்டு வந்தோடனே அது வந்து ஓஜி ஃபில். ஏன் வந்து அமலா இல்ல இருந்திருந்தா வந்து இன்னும் பர்ஃபெக்டா இந்த படம் நீங்க சொன்னீங்க எனக்கு இப்ப நீங்க சொல்லும் போது என்னால வந்து ஐ குடன்ட் கெட் த்ரூ நேத்து 5 மினிட்ஸ் ஐ குடன்ட் கெட் த்ரூ 5 மினிட்ஸ் ஓ நீங்க அது வரை ட்ரை பண்ணீங்க அப்ப ஹாட் ஸ்டார்ல இருக்கு இந்தியால.
யூடியூப்ல. இல்ல எங்க இருக்குங்கறத விடுங்க, டைம் அவ்வளவு இருக்கு பாருங்க ஒரு மனுஷனுக்கு. இல்ல நம்ம பாட்டுக்கு சுட்டி குழந்தை பாக்குறதுக்கு வந்து உட்காந்து எல்லாம் எஃபர்ட் எல்லாம் போட முடியாது. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டே வந்து சுட்டி குழந்தை வந்து போட்டு விட்டுலாம். பேபிஸ் டே அவுட் வந்து நான் ரெஸ்பெக்டோட வந்து உட்காந்து எஃபர்ட் போட்டு உட்காந்து பார்த்தேன். So it's the reason I mentioned that was my memories of Baby's Day Out is actually closely interlinked to Sutti Kulanthai. And in the Sutti Kulanthai term one became very famous after I think Sam Curran started playing for CSK. Ajay Balaji, he really made it very, very famous. So adu vandu, so that's the that was the idu. The as a I mean, obviously, the film works great for me. Now, I'm very curious. I was just wondering about the logic that is presented and the things that they are showing. Now, just a disclaimer, it might be that I'm thinking way too much into this, but still, I'll throw it out there. எனக்கு இது வந்து பயங்கரமான ஒரு கிரிட்டிக் ஆன் ஒரு 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 வெஸ்டர்ன் சிட்டி லைஃப்னு நான் நான் ஃபீல் பண்ணேன். ஓகே, ஸோ ஸோ யூ அதாவது த பீப்புள் ஆர் ஜஸ்ட் ரன்னிங் அரவுண்ட், தே டோன்ட் ஈவன் ஹாவ் த டைம் டு லுக் டவுன் அண்ட் சி தட் தெர் இஸ் அ பேபி இன் அண்டர் தேர் நோஸ். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து யூனோ அந்த ஒரு நேரோவா குதிரை மாதிரி வந்து அவங்க வாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க, யோசிக்காம வந்து போயிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சுத்தமா வந்து ஏன்னா இட் இஸ் இஃப் யூ அப்ளை அ ரியல் வேர்ல்ட் லாஜிக் ஃபார் ஈவன் அ செகண்ட் ரைட், ஃபர்கெட் த பிக் ஸ்டன்ஸ் அண்ட் ஆல், ஓகே, ஃபார் சம்திங் அஸ் ஸ்மால் அஸ் தெர் இஸ் அ டோர் ஓபன் அண்ட் நோ ஒன் வாக்ஸ் அந்த அங்க அங்க இன்னொரு இதுல அந்த குழந்தை இருக்குங்கிறத கூட பார்க்காம வந்து யாரும் போக போறது இல்லை. So I felt like it was a critique on the city way of life where you are not even it's right in front of you. Why are you walking like this அப்படிங்கற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணேன். அப்படி சொன்னா சோ அது வந்து இட்ஸ் a great commentary. சரியா, இந்த இது இப்படி சொல்றது இட்ஸ் a great commentary. I remember Roger Ebert writing a review on a movie called Who Framed Roger Rabbit. அதுல எப்படி இருக்கும்னா, இட் உட் ஹாவ் போத் லைவ் கேரக்டர்ஸ் அஸ் வெல் அஸ் அனிமேஷன் கேரக்டர்ஸ். அதுல ஒரு லைன் அவர் எழுதியிருந்தார், அதுலயே வந்து இட் இட் ஷோட் இஸ் கிரியேட்டர்ஸ். வாட் ஹி ஃபைனலி டோல்ட் இஸ் லைக் வி வுட் பி ஃபீலிங் வியர்ட் சீயிங் த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் இன் அ மூவி அண்ட் திங்கிங் ஒய் த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் ஆர் கமிங் இன் த மூவி. பட் ஜஸ்ட் திங்க் ஃப்ரம் கிட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, தே வுட் பி சீயிங் த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் அண்ட் திங்கிங் ஒய் ஹியூமன்ஸ் ஆர் கமிங் இன் திஸ் மூவி, ஒய் ஆர் தே ஈவன் கமிங். அந்த மாதிரி தான் நீ சொன்னது. இட் இட் நாட் நெசசரிலி ட்ரூ, பட் it's a good commentary. அப்புறம் வந்து the I really loved the interactions between those three, not just the stunts but the witty dialogues. அவங்க மூணு பேரும் வந்து they are remarkably funny. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு சீன் வந்து தெர் இஸ் அ சீன் வேர் தட் ஹி ஹாஸ் த சைல்ட் த பேபி ஆன் இஸ் லேப் அண்ட் பேபி லைட்ஸ் த லைட்டரை வந்து இது பண்ணுவோம்ல, அந்த சீன்ல வந்து போலீஸ்காரங்க வந்து இவங்கள்ட்ட பேசிட்டு இருப்பாங்க. போலீஸ்காரங்க வந்து டே போயிட்டு திரும்ப வந்து அந்த காரை பத்தி பேசுறதுக்காக வருவாங்க. நவ் திஸ் கை இஸ் ஸ்ட்ரகிளிங் ரைட், அண்ட் அந்த பக்கத்துல அந்த பாடி பில்டர் மாதிரி இருப்பாங்கல்ல, அவன் வந்து சும்மா இல்லாம அவங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப சீரியஸா ஹி வில் இன்டல்ஜ் இன் அ கான்வர்சேஷன் வித் தெம். ஐ மீன் லைக் திஸ் கை வில் பி அப்சல்யூட்லி ஃபியூரியஸ் பட் அவன் வந்து ரொம்ப இதுவா வந்து அந்த மாதிரி சவுண்ட் வருதா, இட் மஸ்ட் பி த கார்பரேட்டரா, அந்த மாதிரி வந்து இவன் வந்து சொல்லிட்டு இருப்பான். லைக் வாவ், திஸ் இஸ் ஐ லவ் த அந்த அந்த இன்டராக்ஷன் அவங்க மூணு பேருக்குள்ள இருக்கிற இது. சி சம் அந்த தி the one major thing that has happened in the last few years is the death of such comedy. And the you allowed it's just
காமெடி இஸ் ஜஸ்ட் கிரியேட்டிங் தீஸ் சிச்சுவேஷன்ஸ் ரைட், கிரியேட்டிங் தீஸ் சிச்சுவேஷன்ஸ் வேர் இது யூ இஃப் யூ ஹவ் ரெட் பிஜி உடோஸ் நாவல்ஸ் ரைட், இட்ஸ் ஆல் பில்ட் ஆன் சச் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் விட்டி விட் ஐ மீன் அந்த வெரி எக்ஸென்ட்ரிக் சிச்சுவேஷன்ஸ் வேர் தேர் அந்த கேரக்டர்ஸ் வந்து ஷோ தேர் விட் அண்ட் யூனோ இட் அந்த அந்த மாதிரி ஃபன் இதுதான். சேட்லி தெர் இஸ் வி நோ லாங்கர் கெட் சச் சச் ஃபிலிம்ஸ். அது வந்து ஏன்னா இட்ஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் த பேபிஸ் டே அவுட்ல வந்து த ஃபோக்கஸ் கேன் ரியலி டர்ன் டுவர்ட்ஸ் தி சம் ஆஃப் த ஸ்டன்ஸ் தட் 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 ஹேப்பன். பட் ஆக்சுவலி ஃபார் மீ மோர் தென் த ஸ்டன்ஸ் இட்ஸ் த இது த விட் தட் தே ஷோ த ரிமார்க்கபிளி ஸ்டூபிட் விட் தட் தே ஷோ. ஸோ அது வந்து இஸ் அவுட் ஸ்டாண்டிங். ஐ மீன் ரைட் ஃப்ரம் See, it's a valid question that on the motadala on the kepa. It's a valid question. The diaper looks the same from both sides. Edu front, edu back. So adukapram vandu sorry Ash, neenga indha diaper solumbodhu enakku indha Mr. Bean vandu avaru indha carnival la vandu he'll take out a teddy bear, throw the inside stuffing la veliya, and he uses the teddy bear as a diaper. அது மாதிரி இதுல ஏதாவது வரும்னு நினைச்சேன், ஆனா இவங்க அது பண்ணாம இட் வாஸ் இட் மேட் சென்ஸ். அவருக்கு வந்து ஐ திங்க் தட் அது அதுலயும் வந்து இட் பி த சேம், ஹீல் ஹாவ் த ஹீல் ஹேண்டில் த பேபி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அந்த ஒரு எபிசோட் த என்டையர் கார்னிவல்ல வந்து ஷூட் பண்ணிருப்பாங்க, அதுல ஹீ லிட்டரலி மேக் அ டயப்பர் அவுட் ஆஃப் டெடி பேர். இதுல வந்து தே பை டயப்பர், தே ஆர் ஸ்மார்ட் இன்அஃப் பட் தே டோன்ட் நோ ஹவு டு யூஸ் இட், வாஸ் லைக் வெரி ஃபன்னி. யா தட் வாஸ் டெரிஃபிக். அதுக்கப்புறம் வந்து I did not understand I think they have the characters vandu are shown as I am based on how they speak and all that, it felt like Italian Americans. I did not understand why they chose that idu, but it's okay, I did not read too much into that. And I agree, I found that little bit odd that they and mari pannanga na Italian Americans ah illa oru vela ena their English was not the edho or image mari illaya French mari irundhadu main lead, either it is Spanish or Italian and the main villain vandu pesuradhu vandu felt very French for me. Okay so edho oru அந்த இமிகிரண்ட் இதுன்னு தெரியுது, ஐ டோன்ட் நோ வை தே சோஸ் தட், பட் யா ஐ திங்க் திஸ் இட் வாஸ் ஃபன். அண்ட் யா தட்ஸ் இட் இட்ஸ் இட் வாஸ் அ ஃபன் வாட்ச். ஆக்சுவலி க்வெஸ்சன் ஃபார் அஸ்வின், இப்போ இந்த ஹோம் அலோன் இந்த மூவிஸ்லாம் இருக்குல்ல, இது ரொம்ப சீரியஸ் க்வெஸ்சன்லாம் இல்லை, அதெல்லாம் ஹோம் அலோன் அதெல்லாம் இந்த நியூயார்க் சிகாகோ அப்படிதான். ஸோ இப்போ எனக்கு இந்த மூவிஸ்லாம் பார்க்குறப்போ இப்படிதான் இருக்கும். இன்னைய வரைக்கும் நியூயார்க்னா ஒரு ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அப்போ நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்க இது எல்லாத்தையுமே. டு யூ ஃபீல் த மூவி டஸ் ஜஸ்டிஸ் ஃபார் ஹவு த சிட்டி இஸ் அப்படியே இருக்குங்கிறீங்களா, இல்லை மூவி டோட்டலி டிஃப்ரெண்டாக காட்டுறாங்க அப்படிலாம் இந்த சிட்டி இருக்காது? ஆமாம், அந்த நிறைய வெப் சீரிஸ்ல கூட புரூக்ளின் 99ல வந்து சொல்லுவாங்கல, இட்ஸ் நியூயார்க் இஸ் ட்ராஷ் அண்ட் புரூக்ளின் ட்ராஷ், எங்க சுத்தினாலும் ட்ராஷா இருக்குன்னுவாங்க. ஆனா லைக் யூ ஆஸ்க் மீ ஆல்சோ ஐ வில் பீ லைக் வெரி ஃபேசினேட்டட் வித் புரூக்ளின் அண்ட் நியூயார்க். ஆக்சுவலி லாஸ் ஏஞ்சலஸ்க்கும் நியூயார்க்கும் நிறைய இது வைப்பாங்க. இப்போ இந்த சீரிஸ் யூ அப்புறம் இது லூசிஃபர் இதெல்லாம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ யூலாம் என்ன சொல்லுவான், அந்த ஒரு கான்கிரீட் ஜங்கிள் என்னால இருக்க முடியாது, ஐ வாண்ட் நெய்பர், அந்த மாதிரி ஏதோ டிஃபரன்ஸ் சொல்வாங்க இந்த ரெண்டு இது. ஸோ இந்த மூவிஸ் எக்ஸாக்டா இந்த கிறிஸ்மஸ் மூவிஸ் எல்லாமே இட் வில் பி பேஸ்ட் ஆன் த நியூயார்க் ஆர் சிகாகோ ஸ்னோ கைண்ட் ஆஃப் இல்ல. ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க இது எல்லாமே கண்டிப்பா, எல்லா சிட்டிஸும். ஸோ சி பேசிக் ஓகே லைக் ஒன்று நான் சொல்றேன். ஸோ கிறிஸ்மஸ் மூவிஸ் வந்து ஷோஸ் அந்த ஸ்னோவில் வந்து அவங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்து போகிற மாதிரி காமிக்கிறதுலாம் இருக்கும். டு சம் எக்ஸ்டென்ட் யூ நோ தட் இட் இஸ் நாட்
எஃபிங் இரிட்டேட்டிங் டு ஈவன் ஸ்டெப் அவுட் இன் த ஸ்னோ. அதாவது அதாவது வந்து ஒரு ஸோ என் கார் வந்து நான் வெளில தான் பார்க் பண்ணியிருப்பேன். ஸோ எவ்ரி ஸ்னோ வந்து கார் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்னோ கவர்டாக இருக்கும். முதல்ல ஆன் பண்ணி வைக்கணும், அப்புறம் ஸ்னோ அது அது வந்து ஒரு ஒரு 15 நிமிஷம் அதை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு ஆகும். ஓகே, நான் தனியாக பண்ணேன்னா ஒரு 20 நிமிஷம் ஆகும். நானும் அதுவும் சேர்ந்து பண்ணுறோம்னா வந்து ஒரு அது மாதிரி. இன்னொரு விஷயம் வந்து ஸ்னோ டைம்ல ஒரு குப்பை வெளியே போடணும் கூட, பூட் போட்டு கோட் போட்டு எக்ஸாக்ட்லி. ஜஸ்ட் ஒரு குப்பை அது இந்த க்வெஸ்சன் நீங்க கேட்டுட்டீங்க, நான் ரொம்ப ரிக்ரெட் பண்றேன். பதில என்னோட ஒவ்வொரு இமேஜினேஷன் வந்து டப் 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 டப்னு உடஞ்சிட்டே. இல்ல இல்ல, ஆக்சுவலி ஐ லவ் ஸ்னோங்க. நான் இப்ப 3 இயர்ஸ் ஆகுது, இன்னைய வரைக்கும் இப்ப ஸ்னோ பார்த்தா மேஜிக்கலா இருக்கும். ஐ வில் பி சோ எக்ஸைட்டட். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா ஒரு ஃபீல் வரும்ல, ஸ்டில் ஐ ஹாவ் தட். சில டைம் நான் இப்போ ஒரு ஈவெண்ட் எல்லாம் போறேன், இங்க ஊர்ல அவனுங்க அந்த எல்லோ கலர் பல்பு தான் நிறைய வச்சிருப்பானுங்க ஸ்ட்ரீட்ல. அது வந்து மேஜிக்கலா ஸ்னோக்காகவே வச்சிருக்கானுங்களான்னு எனக்கு ஒரு டவுட். ஊரே வந்து அந்த ஸ்னோ அந்த மேஜிக் இருக்குல்ல, ஸ்டில் அது இருக்குதான். ஆனா அஸ்வின் சொல்ற மாதிரி பிராக்டிக்கலான விஷயமும் இருக்கு. ஜஸ்ட் ஒரு குப்பை பேக்கெட், இதை போய் நான் வாசல்ல போடணும்னா இதை போடு, இதை போடு, தலையில ஒண்ணு போடு, கையில ஒண்ணு போடு, எல்லாம் போட்டுதான் போய் அதை அப்படி போட்டுட்டு திருப்பி வந்து எல்லாத்தையும் அவுத்து வை. இட் இஸ் அ அதாவது த வாட்சிங் ஸ்னோ ஃப்ரம் இன்சைட் இஸ் அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல். ஓகே, இட் இஸ் செம்மையாக இருக்கும். பட் அது வந்து தே தி கிறிஸ்மஸ் மூவிஸ் ஆர் ஃபேண்டசிஸ் ரைட். ஸோ ஸோ வி டோன்ட் ஹவ் டு வரி அபவுட் வெதர் வெதர் இட் இஸ் அந்த யா ஐ எம் சோ சாரி ஐ ப்ரோக் தட். உளுந்து புரண்டு என்ன ஆனாலும் ஒண்ணுமே இப்போ ஒட்டுறதெல்லாம் தட்டி விட்டுலாம் இல்ல தண்ணியா போயிடும். யூ ஹாவ் டு பி இன் த ஸ்னோ ஆல் த டைம். போயிட்டு போயிட்டு வர்றது இருக்குல்ல, அதுதான் பிரச்சனை. இந்தியால பண்ணும்போதும் அப்பவும் அது அது மேஜிக்கலா தான் இருந்தது. ஆனா ஐ செட் டு மை செல்ஃப், நோ நோ, யூஎஸ்லயோ இல்ல கனடாலயோ இட்ஸ் நாட் கோன பி லைக் திஸ், இட்ஸ் நாட் கோன பி டர்ட்டி. ஏன்னா அகைன் வென் யூ டாக் அபவுட் ஹோம் அலோன் நினைக்கிறேன், ஹோம் அலோன் 3ல அந்த ஓப்பனிங் ஒண்ணு இருக்கும், அந்த ஸ்ட்ரீட் வியூ ஒரு சீன் இருக்கும், எல்லா கேரேஜஸும் வந்து ப்ராப்பரா ஷவல் பண்ணி வச்சிருப்பாங்க. இவ்வளவு அழகா இருந்தா ஒருவேளை ஸ்னோ நல்லா இருக்கும், நம்ம ஊர்ல கிளீன் பண்ணாதனாலதான் டர்ட்டியா இருக்கும். கிளீனா தானே இருக்கு. இப்ப ஸ்கீல கியூட்டா இருக்கும், குட்டி குட்டி பசங்க 2 வயசு 4 வயசு எல்லாம் ஸ்கி கொண்டு வந்து சேர்த்துருவாங்கல்ல, அதுங்க விளாண்டுட்டே இருக்குங்க, பிரேக் விட்டோடனே ஸ்னோ இப்படியே அள்ளி சப்பின்னு இருக்குங்க. ஏய் என்ன நீ பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டு, இப்ப நம்ம அந்த ஐஸ்கிரீம் எல்லாம் பண்றோம்ல, ஜஸ்ட் அதை எடுத்து இப்படி பண்ணி இப்படி சப்பிட்டு இருக்கோம். உடனே கம்மான் ஃபார்ம் எல்லாம் என்னோட டப்பு டப்புன்னு போட்டுட்டு ஸ்கி பண்ணோம். அந்த மாதிரி அதுங்க ஸ்கீல விழுந்து அதெல்லாம் பார்க்க கியூட்டா இருக்கும். ஸ்னோ ஸ்னோ டர்ட்டி நான் சொல்றது வந்து, யூ நீட் டு கெட் இன் டு த ஸ்னோ. நான் வெட்டாக விரும்பல, இல்ல ஐயோ கடுப்பா இருக்கு, நான் தொடாம பாக்கணும் அப்படின்னா ஸ்னோ கொஞ்சம் கடுப்பு தான். இல்லைன்னா அது ஸ்னோ தானே, மேல பட்டா பட்டுட்டு போகுது, விழுந்தா இப்ப என்ன, அப்படி போயிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். மோர் தென் அந்த கிறிஸ்மஸ் டைம் வந்து, மோர் தென் த ஸ்னோ, இட் இஸ் கிறிஸ்மஸ் டைம்ல வந்து ஈவன் அ ஸ்மால் டவுன் இன் ஹியர் இஸ் அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல் த வே அவங்க வந்து இது பண்றது. ஸோ அதுக்காகவே அது ஸ்னோ வருதோ வரலையோ, ஐ மீன் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வந்து நான் வந்த வருஷம் மட்டும்தான் வந்து ஐ ரிமெம்பர் தெர் வாஸ் அ ஸ்னோ அரௌண்ட் கிறிஸ்மஸ். பட் அது தவிர வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கு கொஞ்சம் ஒன்று அதுக்கப்புறம் பிப்ரவரியில ஸ்னோ வரும், இல்லைன்னா வந்து நவம்பர்லேயே வந்து அடி அடின்னு அடிச்சுட்டு போயிடும். ஆக்சுவலி அவங்கள பொறுத்த வரைக்கும் கிறிஸ்மஸ்ல ஸ்னோ இருந்தா இட் இஸ் லைக் ஏதோ ஒரு நல்ல விஷயம். அவங்க ஒயிட் கிறிஸ்மஸ்னு சொல்லுவாங்க. அவங்கள கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஸ்னோ இருக்கிறது வந்து ஒரு குட் ஓமன் மாதிரி. இப்ப நான் யாருக்கு கிறிஸ்மஸ் விஷ் பண்ணாலும் அவங்க வந்து யா இட் இஸ் அ ஒயிட் கிறிஸ்மஸ், ஸோ வி ஆர் லக்கி திஸ் இயர், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆல்சோ ஃபர்ஸ்ட் ஸ்னோ பாக்குறதும் இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் ஸ்னோஃபால் வந்து கல்ச்சுரலா ரொம்ப பிக்னா எல்லா படத்துலயும் இதெல்லாம் எல்லா சிக்லி எவ்ரிதிங் ஐம் சேயிங் இஸ் மூவி நாலேஜ். வாட் எவ்ரி ஹாலிடே ஃபிலிம்ஸ் ஹவ் யூனோ கன்வின்ஸ்ட் மீ தட்ஸ் ஹவ் கிறிஸ்மஸ் இஸ். இது இப்போ இந்தியாலுமே லைக் கிறிஸ்மஸ் வைப் இட்ஸ் கெட்டிங் தி சேம். நாட் த இந்தியன் கிறிஸ்மஸ், அந்த ஒயிட் கிறிஸ்மஸ் வந்து இங்க ரெப்ளிகேட் பண்றதுமே இட்ஸ் இது. ஆடிங் ஆன் டு ஆர்டிஸ்ட் கொஸ்டின் ஐ வாண்டட் டு ஆஸ்க், இந்த படம் வந்து நீங்க சொன்னீங்கல்ல இட்ஸ் இட்ஸ் காமெண்ட்ரி ஆன் ஹவு தே டிட்ன்ட் நோட்டீஸ் த பேபி.
இஸ் இட் தி சீன் இன் மெட்ரோபாலிட்டனா இல்ல நீங்க கலிபோர்னியால வந்து இந்த மாதிரி காமெடி படம் ஏதாவது வந்திருக்கா? ஐ சி ஒன்லி தீஸ் மூவிஸ் ஹேப்பனிங் இன் நியூயார்க்கோ இல்லனா என் சிகாகோ இந்த விஷயம் மாதிரி வந்து மூவி. நாட் ஜஸ்ட் கிறிஸ்மஸ் அண்ட் ஸ்னோ, ஐ எம் ஜஸ்ட் ஆஸ்கிங் அபவுட் தி சிட்டி 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 லைஃப். வைஸ் வந்து இட் இஸ் ஐ திங்க் இது இது ஓரளவுக்கு சி காமனா வந்து சி இது ஐ எம் நான் படிச்சது வந்து இது வந்து சிகாகோல செட் இட் இஸ் செட் இன் சிகாகோ தான். ஐ ஹேட் நோ ஐடியா ஹவு தி 1994 சிகாகோ வாஸ். நான் எனக்கு தெரிஞ்ச சிகாகோ வந்து 2018 செவன்டீன் எயிட்டீன் சிகாகோ தான். ஸோ ஒன் திங் இஸ் த ஸோ எல்லா எல்லா பெரிய சிட்டிக்கும் வந்து யூ ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் அ டவுன் டவுன். ஓகே, ஸோ இட்ஸ் த மெயின் மெயின் ஏரியா வேர் யூ ஹாவ் த ஸ்கை ஸ்க்ரேப்பர்ஸ். சில இடத்துல வந்து ஐ மீன் மெயினாக ஸ்கை ஸ்க்ரேப்பர்ஸ், ஆஃபீஸ் பில்டிங் அங்கெல்லாம் காஸ்ட்லியா அந்த இருக்கும், அந்த அங்கெல்லாம் மாதிரி வந்து ஆமாம் வீடு வாங்க எக்ஸ்பென்சிவ் முடியாது. இதாக இருக்கும். ஸோ இது வந்து த வே தே ஷோட் த சிட்டி. இப்போ வந்து இப்போ நியூயார்க் சிமிலர் இதே மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ யூ ஹாவ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் வந்து யூ வில் ஹாவ் அ பார்க்கு, யூ வில் ஹாவ் அ ஜூ வித் இன் த சிட்டி இட் செல்ஃப். சென்ட்ரல் பார்க் ஜூ இஸ் வெரி ஃபேமஸ். அதே மாதிரி வந்து ஸோ ஸோ ப்ரெட்டி மச் வந்து அவங்க காமிச்சிருக்கிறது. அண்ட் இந்த மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட்ஸ் வந்து ஆர் பேரலல் அண்ட் இன்டர்செக்டிங் ஸ்ட்ரீட்ஸ். ஸோ ஸோ ப்ரெட்டி மச் வந்து மேன்ஹட்டனோட மேஜர் இதுவே வந்து அந்த அந்த பேரலல் அண்ட் இன்டர்செக்டிங் ஸ்ட்ரீட்ஸ் தான். ஸோ ஸோ யூ வில் ஹாவ் த கான்செப்ட் ஆஃப் நம்ம இது மாதிரி அண்ணா நகர் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் தட். ஓகே, ஸோ இட்ஸ் பில்ட் ஆன் பேரலல் அண்ட் இன்டர்செக்டிங் ஸ்ட்ரீட்ஸ், இட்ஸ் பிளான்ட் தட் வே. ஸோ யூ வில் ஹாவ் த கான்செப்ட் ஆஃப் அவென்யூஸ் அண்ட் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும்ல மோஸ்டா. யா, இருக்கணும் ஆனா இருக்கிறது இல்ல. சென்னையில் அண்ணா நகர் மட்டும்தான் இருக்கும், அண்ணா நகர் வந்து அந்த மாதிரி. சென்னை வந்து மதுரவாயில் ஆல்சோ அந்த சாரி ஈஸ்ட் மொகப்பேர் அந்த ஏரியாவும் இப்போ அதெல்லாம் ரீசென்ட்லி டெவலப் ஆனனால எவ்ரி ஒரு பார்க் அது சுத்திர இன்டர் கனெக்டிங் ரோட்ஸ் வந்து இருக்கும். நமக்கு இந்த ரோடு அண்ட் இந்த ரோடு அந்த இன்டர்செக்ஷன்ல அந்த மாதிரி அந்த இதை வச்சுதான் அட்ரஸ் சொல்லுவான். நான் பார்த்து இங்கேயும் அப்படிதான் இருக்கு, ஆஸ்திரேலியாலையும் அப்படிதான் இருந்தது சிட்னி. அப்பதான் ஓ வேர்ல்ட் ஃபுல்லா அவங்க அப்படிதான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நம்ம ஊர்ல பிளான்டு சிட்டிஸ் இல்லல்ல நம்ம ஊர்ல. ஆமா, அது என்ன குறுக்கு செந்து அதுல ரெண்டாவது குறுக்கு தெரு அப்படின்னா நமக்கு மட்டும்தான் இருக்கு அப்படி. இப்ப நம்ம ஊர் question அது மட்டும் I'll just answer before we drift away. So your specific questions சினிமாவில் காமிக்கிற மாதிரி தான் இருக்குமா அப்படின்னா வந்து சி இட் இஸ் இட்ஸ் நாட் சி இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃப்ரெண்ட். இது வந்து த இட்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் இட்ஸ் இட் இல் சேஞ்ச் வித் பர்சன் டு பர்சன் வச்சுக்கோங்க. சி த ஃபர்ஸ்ட் டைம் ஐ சா நியூயார்க் வாஸ் ஆன் அ வெரி டேல தெரியாம வந்து தப்பா நியூயார்க் போயிட்டேன். அது வேற கதை, ஐல் டெல் யூ கைஸ் ஆன் சம் அதர் டே. நீங்களே பண்ணிருக்கீங்க வாழ்க்கையில. So, but the proper New York visit பண்ணது வந்து it was a very cloudy and the gray day. Okay, so it's very similar to what you see in John Wick. Okay, John Wick ல வந்து அவங்க New York காமிக்கிறது வந்து it will be அந்த கலரே வந்து எப்படி இருக்கும், ஒரு ஒரு மாதிரி ஒரு 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 winter grayish day ஆ இருக்கும் தெரியுமா. It is cloudy and அந்த மாதிரியான ஒரு day தான். So, so எனக்கு வந்து எனக்கு John Wick கூட இருக்கிற major connection ஏ வந்து நான் இப்படி பார்த்துருக்கேன். சோ சோ இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் இது. பட் வாட் ஃபிலிம்ஸ் டோன்ட் ஷோ இஸ் யூ வில் இட்ஸ் இப்போ இந்த யோசிச்சு பாரு, இந்த பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ் எல்லாம் காமிப்பாங்க தெரியுமா. யூ வில் ஹாவ் 200 பீப்புள் வாக்கிங் அட் த சேம் டைம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இமேஜின் when you are doing it in a film, you have nalla powerful lenses vachu vandu kaamikkumbodhu your the faces are so crystal clear when you are seeing 200 people. Now when you are walking among 200 people, it's not the same feeling, right? So it is if you enjoy watching people, if you enjoy watching people, you will get the feel of it. அந்த அந்த சினிமா பார்க்கும்போது உனக்கு ஒரு ஃபீல் வருது இல்ல, அந்த ஃபீல் உனக்கு அது கிடைச்சிரும். பட் தி ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் will not give you that.
இப்போது சார் வேற எதுவும் வேணாம். அந்த ஆமா செக்ஸ் அண்ட் தி சிட்டிலயும் அந்த மெயின் கேரக்டர்ஸ் பின்னாடி வர கேரக்டர்ஸ் பாத்துக்கிறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தி வே தே தேசி அதர் யங் 20s கேர்ள்ஸ் அவங்க பாக்குறதும் அவங்க இவங்கள பாக்குறதுமே அது ஒரு டோட்டல். யூ சி ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் நியூயார்க் பாக்குறதும் ஸ்ட்ரீட் வியூ பாக்குறதுமே இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸ்ட்ரீட் வியூ கிடைச்சா போதும், பெரிய எஸ்டாப்ளிஷா பாக்கணும்லாம் இல்ல. திஸ் இஸ் சோ அந்த அவங்க அந்த ஒரு 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 யூ வில் சீ அ டைவர்சிட்டி தட் யூ ஹவ் நாட் சீன் இட் எனிவேர் எல்ஸ் இன் த வெரி வெரி ஃபியூ பிளேசஸ் இன் த வேர்ல்ட் ஹேஸ் தட் கைண்ட் ஆஃப் டைவர்சிட்டி. இப்போ இந்த 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 படத்துல வந்து இஃப் ஐ எம் நாட் ராங் கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங் ஐ டிட் நாட் சி ஈவன் அ சிங்கிள் பிளாக் கை okay இஸ் if I'm it's a city is not like that. City has all kinds of people, right? So yeah, and the mari irukum. So you will see lot of it's you if your thing is see ipo marijuana legalized aayiruchu illa munadi vandu times square la da vandu people used to go and get ganja வாங்குறதே அங்க தான் வாங்குவாங்க. அந்த சைடு கிராஸ் பண்ணாலே வந்து த டிஸ்டிங்க்ட் ஸ்மெல் ஆஃப் தட் பிளேஸ் இஸ் ஆக்சுவலி கஞ்சா. ஐ யூ யூ இட்ஸ் 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 வெரி அது அது இட்ஸ் யா நீ வா நான் நீ நான் நான் இந்த சைடுல இருக்கும்போதே வந்து எப்படியாவது வாங்க எல்லாரும் நான் வந்து கூப்பிட்டு போறேன். யூ ஆக்சுவலி டோன்ட் நோ எங்க எக்ஸாக்ட்லி ஊர்லயும் வாட் தே லீகல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஒண்ணு கேட்டான், நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்னன்னா கனடாவோட பிளாக்ல இருக்கிற அந்த லீவ்ஸ் கஞ்சா லீவ்ஸ்டா பாவி அடாப்பா, என்னதான் லீகலா இருந்தாலும் நாங்க ஏன்டா கஞ்சா லீவ் வைக்க போறோம். அப்படியே அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிட்டேன், எப்படி எப்படிடா தம்சம் பண்ணிட்டாங்க மொத்தமா. Yeah, Ati, you speak about the film. What are your thoughts? ஓகே, அதான் மூவி வந்து before அந்த அந்த நான் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன், சரி பேசிட்டு இருந்தீங்கன்னு விட்டேன். இந்த பிளேஸ் யூ சீ இன் சினிமா அண்ட் த பிளேஸ் தட் யூ ஃபீல் தேர்ங்கிறது அது அது இட் டிபெண்ட்ஸ். சில இது வந்து முன்னாடியே நம்ம யோசிச்சுட்டு போ சில சில சொல்லி கொடுக்கும், பட் இட் நாட் நெசசர்லி நீட் டு ஹேவ் அ வுடி ஆலன் எஃபெக்ட் ஆஃப் அ பிளேஸ், பட் ஸ்டில் அந்த பாரிஸ்ன்னு ஃபீல் பண்ணப்போ அந்த வுடி ஆலன் தான் தோணும். சரியா நம்மளுக்கு சில பிளேஸ் பயங்கரமா ரொமான்டிக்கா கனெக்ட் ஆயிரும். எனக்கு லடாக் பயங்கரமா கனெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் அதுக்கு பிளான் பண்ணதே 3 வருஷம், அது போனதுக்கு அப்புறமும் எனக்கு எல்லாமே ரொமான்டிக்கா தான் தெரிஞ்சது. பட் இந்த நீ இந்த நியூயார்க் சொன்னே பட்டாயா போயிருந்தோம், சரியா பட்டாயா போயிருந்தப்போ ஆர்த்தி நோஸ் ஹவ் ஐ டிராவல், ஸோ அது பேக் பேக்கிங் தான். அது ஃப்ரெண்ட்ஸ் கூட போகப்போ பஸ் அங்கிருந்து எங்க தாய்லாந்து ஏர்போர்ட்ல பேங்காக் ஏர்போர்ட்ல இறங்கிட்டு ஒரு பஸ் பிடிச்ச ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 3 மணி நேரம் டிராவல் பட்டாயாக்கு. சரியா அந்த ஃபர்ஸ்ட் இந்த பஸ் பிடிச்சு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த 3 மணி நேரம் பஸ் பிடிச்சு கூட போயிட்டோம், அது வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஹோட்டல் போறதுக்கு வந்து ஷேர் ஆட்டோ மாதிரி ஒன்று இருக்கும். அந்த இன்டர்செக்ஷன் நடந்து போனா ஒரு ஒரு லைனுக்கு ஒரு ஷேர் ஆட்டோ, ஒவ்வொரு ரோடுக்கு ஒரு ஒரு ஷேர் ஆட்டோ போகும். இந்த லைனுக்கு ஒரு ஷேர் ஆட்டோ, இந்த லைனுக்கு ஒரு ஷேர் ஆட்டோ. அதுக்கப்புறம் அந்த ஷேர் ஆட்டோ ஏறிட்டு அங்கேயும் பத்து பத்து 10 ரூபா தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. அந்த இது ஏறிட்டு அதுக்கப்புறம் அங்க பெல் அடிச்சா நிப்பாட்டுவான் ஷேர் ஆட்டோ, நிப்பாட்டி திருப்பி இது பெல் அடிச்சா நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் கழிச்சு என் ஃப்ரெண்ட் ஸ்டன் ஆயிட்டு டேய் நம்ம நிஜமான ஃபாரின் தான் வந்துட்டோம் மாடா ஷேர் ஆட்டோ எல்லாம் கூட்டு. அந்த அப்படிதான் அப்படிதான் இருக்கும் மேபி அந்த மதியம் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு அப்புறம். இட் சேஞ்ச் ஆஃப்டர் ஃபியூ ஆக்டிவிட்டிஸ், பட் அந்த அந்த டைம்ல அந்த மாதிரிதான் இருக்கும். ஆக்சுவலா எனக்கு இங்க வான்கூவர் வந்து ஃபாரின் எஃபெக்ட் இருக்கும். இப்போ மூவிஸ்ல நான் நியூயார்க்னு ஒரு ஃபீல் வச்சிருக்கேன்ல, இங்க இங்க வந்து அதான் டவுன் டவுன், அங்க ஃபுல்லா ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ், அங்க ஸ்டான்லி பார்க் இருக்கு, அந்த அதுவும் இது ஐலாண்ட் வேற, எந்த பக்கம் திரும்பினாலும் பீச் இல்ல, அங்க ஃபுல்லா சைல் போட்ஸ் போயிட்டு இருக்கும், செம்ம ஃபாரின் எஃபெக்ட் இருக்கும். டொரண்டோ போனப்ப பார்த்தா அது டொரண்டோ இங்கே சரின்னு ஒரு ஏரியா, அங்கெல்லாம் நம்ம இந்தியன்ஸ் தான் ஃபுல்லாக மினி பஞ்சாப்னு சொல்லுவாங்க. உள்ள போனா ஆன்டிஸ் வந்து இந்த நம்ம ஊர்ல நார்த் இந்தியா போனா எப்படி இருக்கும், நைட்டி போட்டுட்டு வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க, பான் கார்டு வேண்டுமா, 9 o'clock இந்த ரேடியோ இந்த இது பாருங்க, போஸ்டர்ஸ், பாம்பராக் துப்பி வைக்கிறது, நம்ம ஊருக்கு அந்த மாதிரியே இருக்குடா. மைக்ரோசாஃப்ட் எங்க இருக்கு? டொரண்டோல தான் இருக்கா? இங்கயும் இருக்கு, இங்க வான்கூவர்லயும் இருக்கு, டொரண்டோலயும் இருக்கு. என்ன கேட்டேன்? எது இன் லைன் வித் யுஎஸ் டைம் ஜோன்
ஆக்சுவலா இன்ஃபோசிஸ்ல வந்து மைக்ரோசாஃப்ட்ல பெர்க்லி இருந்து மூணு தெரிஞ்சது, டைம் ஜோன் இருக்கு. சோ நான் பட் வந்து டொரண்டோ பிஎஸ்டி, இஸ் ஈஸ்ட், டொரண்டோ இஸ் ஈஸ்ட். நான் பசிபிக்ல இருக்கேன். நான் வந்து இந்த எண்டு, அவங்க அந்த எண்டு, நான் வெஸ்ட் எண்டு, அந்த மாதிரி. சோ எனக்கு அதான் அந்த மாதிரி டொரண்டோ போகணும் அப்படிதான். நம்ம ஆளுங்க தான் நான் ஃபுல்லா. இங்க வந்து செம்மையா இருக்கும். இப்ப நான் ஒரு கேப் ஏற அந்த மாதிரினா, ஹவுஸ் யூ டே கோயிங் ஆன், அந்த பேச்சு எல்லாம் கொடுப்பாங்க, ஒரு மாதிரி ஓமா இருக்கும். சோ டொரண்டோ போயிட்டு ஹாய் ஹவுஸ் யூ டே அப்படின்னு அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் வர, அக்கா அக்கா எதுவும் வாய் கொடுக்காதீங்கக்கா. அப்புறம் அவங்க நம்மள்ட்ட பேச்சு கொடுத்து உங்களோட வீசா இதை வச்சு உங்கள்ட்ட திருடிட்டு போயிருவாங்க. எது ஹாய் சொன்னதுக்கு திருடிட்டு போவாங்களா? யார்தான் நீங்க? சோ அப்பதான் ஓகே, நம்ம ஒரு இது இருக்கும்ல, அந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இங்க வந்து செம்ம டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த கல்ச்சர், அதெல்லாம் இது பிடிக்கும். நீங்க டொரண்டோ சொன்னது வந்து அந்த கிம்ஸ் கன்வீனியன்ஸ்ல வந்து தே ஷோ ஹவு மச் இந்தியன் பாப்புலேஷன் இருக்கும். அவங்க அவங்க வந்து அவங்க ஏஷியன்ஸே ஜென்ரலா காமிச்சிருப்பாங்க. ஹவு மச் கனடா இஸ் நாட் கனடா எனிமோருங்கிற ஆக்சுவலி பெர்ஸ்பெக்டிவே அது அவங்க சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. இருந்தாங்க, கனடால வந்து கெனடியன் சிட்டிசன்ஸை விட ஏஷியன் வந்து ட்ரிப்பிள் த அமௌண்ட் இருக்காங்களாமா இப்போ, லைக் நேட்டிவ் கெனடியன். இமிக்ரெண்ட் கவுண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அன்லைக் யூஎஸ்லயே அதுதானே, நம்ம டாக்ஸ் பேயிங் ஏஷியன்ஸ் வந்து டாப் 6% வந்து ஏஷியன் இமிக்ரெண்ட்ஸ் தான். இப்போ ஐ திங்க் அந்த டிக்கெட் மூவி வந்து ஷோஸ் ஹவு மச் அந்த ஃப்ரேம்ல வந்து, அது ரொம்ப எனக்கு ரொம்ப காமெடியா இருந்தது வந்து இந்த இது ஓஷன்ஸ் 11 சீரீஸ். ஓஷன்ஸ் 11 பாத்தீங்கன்னா அதுல யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. நீங்க ஓஷன்ஸ் 8 பாத்தீங்கன்னா அது அந்த ஸ்ட்ரீட்ல அந்த இந்தியன் கேரக்டரோட அந்த அந்த இன்ஷா அந்த இன்ட்ரோ ஸ்ட்ரீட் வந்து அது ஃபுல்லாவே இந்தியன் இந்தியன் செட்டில் டவுன் எப்படி இருக்குமோ, பின்னாடி வந்து ஜுவல்லரி ஷாப் சுடிதார் கடை அப்படி அந்த ஒரு இட் ஷோஸ் அந்த அந்த ஒரு என்ன ஒரு 3 decades தான் அந்த படம் வந்து, ஓவர் த இயர் ஆஃப் 2 decades தான் நடந்திருக்கும் அந்த அந்த என்டையர் பிரான்சைஸ். இட் ஷோஸ் எவ்வளவு பாப்புலேஷன் இமிக்ரேஷன் வந்து வந்திருந்திருக்கும். இட் வாஸ் வெரி ஃபன்னி டு நோட்டீஸ் அது அந்த தேர்ட் ஃபிலிம் ஃபோர்த் ஃபிலிம் பார்க்கும்போது. அது வரைக்கும் ஐ டிடன்ட் ஈவன் சீ ஒன் ஏஷியன் கேரக்டர், அந்த ஏஷியன் இருப்பாங்க இந்தியன் கேரக்டர் இன் த அட்மாஸ்பியர். இதுல வந்து மெயின் கேரக்டராகவே வென் யூ ஹாவ் ரெப்ரஸன்டேஷன் ஈவன் த பேக்ரவுண்ட் நாட் ஜஸ்ட் அ கேரக்டர் அந்த அப்போ யூ யூ ஆல்சோ ஷோல. அப்போ இப்போதான் கெனடியன் ஷோஸ் நிறையா இதில் வந்து தே ஷோ இந்தியன் நேபர்ஹுட். நீங்க இந்த இதில் சொன்னீங்களா அஸ்வின், அந்த ஒயிட் நேபர்ஹுட்ங்கிற வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. அப்போ வந்து அது ஒயிட் நேபர்ஹுட்டா ஸ்ட்ரிக்ட்லி ஒயிட் நேபர்ஹுட்னே சொல்லியிருந்ததற்கும் நிறைய சான்ஸ் இருக்கும். இப்ப வந்து அப்படி அவ சொல்றதுக்கு அவனுக்கு முடியாது, அப்படி இது ஒயிட் நேபர் விடுறா அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த லேண்ட்ஸ்கேப்பே இட்ஸ் ஐ ரெட் சம்வேர் இட்ஸ் கான் டவுன். யூ கான்ட் கிளைம் திஸ் இஸ் அ ஒயிட் நேபர்ஹுட்னு சொல்ற ஏரியாஸ் வந்து இட்ஸ் கான் டவுன். இட்ஸ் இப்ப வந்து இந்த செல்லிங் பாயிண்ட் இஸ் இட்ஸ் அ மல்டி கல்ச்சரல் நேபர்ஹுட்ங்கிறது வந்து இட்ஸ் அ ப்ரோ பாயிண்ட் நவ். ஆக்சுவலி நான் இங்கே வேன்கூவரில் பார்த்து தே ஆர் வெரி வெல்கமிங். இப்போ இமிக்ரெண்ட், இப்போ நான் ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன், ஐ டோன்ட் பிலாங் ஹியர்னு ஒரு இது இருக்கும்ல, தெரியாமல் பண்ணிட்டேன்னா, பட் தே ஆர் வெரி வெல்கமிங் அபவுட் இட். நீ எங்கே இதுக்கு வந்திருக்க, ஒரு கெஸ்ட் வந்தால் நம்ம எப்படி ஹாப்பியாக வா வா வீட்டுக்கு வா உட்கார் அந்த இது இருக்கும்ல, அந்த மாதிரி அவங்க ஹாப்பியாக வாங்க. ஏன்னா ஊருக்கு புதுசுன்னு சொன்னால் போதும், வா 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 என்ன பார்க்கணும், இது பார்த்தியா அது பார்த்தியா, இல்லைங்க நான் டவுட்டு கேட்க வந்தது வேற விஷயம் அப்படின்னு சரி சரி கேள்வி கேள்வி அந்த மாதிரி. பட் எனக்கு நான் டொரண்டோ, மற்ற சிட்டிஸ் நான் அவ்வளோவா போன, டொரண்டோ மட்டும்தான் போயிருக்கேன். அங்கே வந்து நான் இப்படி அதான் மோஸ்டா நம்ம பீப்புளும் நிறையா இருப்பாங்க. அங்கே நம்ம ஊர் நார்த் இந்தியா எங்கேயோ போன மாதிரி தான் இருக்கும். அவன் அவன் வேலையை பார்ப்பான், தேவையில்லாமல் பேசிக்க மாட்டாங்க. அந்த இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு எனக்கு அது. That is there throughout this country. Throughout this country, I mean, it's very different. I mean, see, it's now actually I just connected to this film. General and the cities have this tendency to just keep running. To some extent on the for us who are from Tamil Nadu is slightly little bit more laid back compared to other big cities, Mumbai and Delhi Mumbai compare pannumbodhu vandu we are a little bit laid back city. Enakku vandu in the ipa New York or indha mari periya cities poronu nichinga New York Tokyo is a great example. டோக்கியோ நியூயார்க்லாம் வந்து இட்
ஃபெல்ட் வெரி நான் போயிருக்கிறது இந்த ரெண்டு சிட்டி தான். ஸோ அதனால் அது ரெண்டு தான் என்னால் எக்ஸாம்பிளாக கொடுக்க முடியும். ஸோ தே ஆர் ஜஸ்ட் தே ஜஸ்ட் கீப் கோயிங் வெரி ஃபாஸ்ட். ஓகே இட்ஸ் வெரி ஃபாஸ்ட். எனக்கு வந்து அந்த டெல்லியில் வந்து அந்த மாதிரி பீப்புள் ஃபாஸ்ட்டாக போகிறத வந்து இன்ஃபோசிஸ் என் ட்ரைனிங் பேட்ச்மேட் வந்து ஒரு பையன் வந்து சொன்னான், ஐ ஹவ் நோ ஐடியா வை தே ஆர் கோயிங் ஸோ ஃபாஸ்ட். எங்கே போகிறாங்க, எதை பிடிக்கிறதுக்காக இவ்வளோ வேகமாக போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. இட்ஸ் பேசிக்கலி அந்த மெட்ரோ ட்ரெயின்லேருந்து இறங்கி அவங்க நடந்து போகிறது. இட் இஸ் சரி ஓகே, காலையிலனா வந்து வி கேன் சே தட் ஆஃபீஸ்க்கு வேகமாக போகிறாங்களா, இல்லைனா வந்து சாயங்காலம் வந்து வீட்டுக்கு வேகமாக போகிறாங்களா, நோபடி நோஸ். பட் இட் ஜஸ்ட் கோ வெரி ஃபாஸ்ட். அது வந்து யூ வில் நோ தட் தே ஆர் கோயிங் வெரி ஃபாஸ்ட் வென் யூ ஆர் வாக்கிங். இப்போ நியூயார்க் நடந்து போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து வி ஆர் அல்டிமேட்லி டூரிஸ்ட் ரைட். ஏதாவது ஒன்று வந்து புதுசாக வந்து பார்க்குறோம் அப்படின்னா வந்து நம்ம நின்று பார்ப்போம், நின்னோன்னா பின்னாடி இருக்கவங்க தட்டிடும். ஸோ ஏன்னா வந்து இஃப் யூ ஆர் அ லோக்கல்னா வந்து அவங்க தே ஜஸ்ட் கீப் வாக்கிங் டுவர்ட்ஸ் சம்திங், அவங்க டெஸ்டினேஷன் என்னமோ அதுக்கு. ஸோ they mentioned this in a ஒரு மாடர்ன் ஃபேமிலி நினைக்கிறேன், is it is jay walking அந்த jay walking னு சொல்லிட்டே இருப்பாங்க, ஏன்னா jay walking தான் என்னன்னு புரியல. It took me some time to understand. உங்களுக்கு இது இல்லாம cross பண்றது, crossing தவிர்த்துட்டு எங்க வேற எங்க cross பண்ணா jay walking நினைக்கிறேன். For some time I thought jay walking is you like when you're walking in a city you behaving abnormal is jay walking. நீ நின்னு பில்டிங் wow இது என்ன ஹைட்டா இருக்குன்னு பார்த்தாலே அது jay walking. You can't stand in middle of Times Square and you know when somebody is walking. எனக்கு Times Square கூட I can still walk there, and Tokyo it's very scary, it's very claustrophobic. Even visually any visual that shows Tokyo it's very claustrophobic. அப்ப வந்து jaywalking இதெல்லாம் ஒரு கிரைமாதான்னு யோசிக்கும் போது இட் மேக் சென்ஸ். இல்ல இல்ல, ஜே வாக்கிங் வந்து அந்த சிக்னல் இல்லாம நடுவுல நம்ம பாட்டுக்கு இப்போ எங்கயாவது கிராஸ் பண்றோம், அது வந்து வே யூ வாக் இன் இந்தியா தே டோன்ட் ஹேவ் ஐடியா. உங்களுக்கு அந்த சிக்னல்ல மட்டும்தான் ஸ்டாப் இருக்கும், சோ கார்ல அவங்க வந்து ரெடியா இருப்பாங்க ஸ்டாப் பண்ண, நடுவுல எவனோ எங்கயோ இருந்து வரானா அவங்க ஹேண்டில் பண்ண முடியாது இல்ல. சோ தட் இஸ் வை இட் இஸ் எ கிரைம். What else? So அதனால அவங்க வந்து they are so immersed in their own world னு எனக்கு தோணுது. So அதோட அது வந்து இப்போ வந்து world is turning that way. Every you go, I have a feeling I go I move back to Chennai, I'm going to see the exact same thing where people just are very individualistic and they keep running towards what their எங்க அவங்க போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இது, not even pausing for a second to see what is going on around them. So and the or change vandu edukaga na and the point ah mattum sonna appadina vandu enak adu romba inda padathla realistic ah pattuchu. It is how people seem to be operating. Adu vandu surprisingly avanga 94 la adu appadi kaamichirukanga, but 2024 la vandu nama andha mari or periya city ki ponom, endha periya city ki ponalum today I think ஏன்னா வந்து மோஸ்ட்லி பெரிய சிட்டிஸ் எல்லாத்துலேயும் வந்து மெட்ரோ அண்ட் இந்த இது வந்துருச்சு. அஸ் லாங் அஸ் யூ ஆர் கம்யூட்டிங் டு ஆஃபீஸ், தி எக்ஸ்பீரியன்ஸ் தட் யூ ஆர் கோயிங் டு கெட் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் இட் மைட் டிஃபர். ஒரு இப்போ தேவ்ட நீ வந்து லண்டன்ல எப்படி இருக்குன்னு கேட்டால் அவன் அவன் ஒரு இது சொல்லுவான், நியூயார்க் வந்து இன்னும் மோசமாகவோ கம்மியாகவோ இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் இட் இஸ் அந்த மேக்னிடியூட் வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் த அண்டர்லைங் thing right is the same. You put a baby, you put multiple babies underneath and no one will even notice. It makes me think is this why Amber Alert is a big thing there, because india vandu people tend to notice ah irukalamo or vela, is that why it was there or appave irundha enna theriyala illa illa cities thavira suburbs ku vandana vandu there is so much space. So anala vandu you will have a situation where you come out of a city, you might not see people for a block.
ஸோ இட் இஸ் அ இது எந்த அளவுக்குனா, இங்கே வந்து நாங்கள் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட், இது அம்மா வந்து எங்கள் அம்மா வந்திருக்காங்க. ஸோ அம்மா வந்து வாக்கிங் போகிறதுக்கு வந்து நான் பார்க்கில் போய் நீ நட அப்படின்னு சொன்னால் வந்து பார்க்கில் வந்து பயம், ஏன்னா அது பக்கத்தில் வந்து காடு. ஓகே, தெர் இஸ் அ ஃபாரஸ்ட் அண்ட் ஐ மீன் கைண்ட் ஆஃப் அ ஃபாரஸ்ட் அண்ட் அப்பப்போ வந்து இது மான் வரும். ஸோ அதனால வந்து இல்லை இல்லை, யாராவது அங்கே இருந்தா நீ வந்து ஓடுறேன்னா சொல்லு, நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பாங்க. இட்ஸ் தெர் இஸ் லாட் ஆஃப் சான்சஸ் தட் யூ வில் நாட் சி பீப்புள் அலாட். அது அது விண்டர்லலாம் வந்து ரொம்ப மோசம், இந்த இந்த டைம் சேஞ்ச் ஆகி சீக்கிரமாக வந்து இருட்டிடும். ஸோ அது வந்து அம்பர் அலர்ட் இஸ் மோர் ஐ திங்க் டுவர்ட்ஸ் என்ஷூரிங் தட் த லோக்கல் சிட்டிசன்ரி இஸ் அவேர் தட் a child is kidnapped. This is missing. Right. Hey, Aarti, you never spoke about the film. ஓகே, அதான் மூவி நான் வந்து முன்னாடி பார்த்தது தான். இப்போ எனக்கு கிடைக்கல, லைக் எங்கேயுமே இது கிடைக்கல. அப்புறம் அது கிடைச்சப்ப இட்ஸ் டூ லேட் ஃபார் மீ. நேற்று ஒரு இஷ்யூ நான் இருப்பேன்னா அதனால் மூவி இப்போ பார்க்கல. இட்ஸ் ஆல்வேஸ் அந்த 90s கிட்ஸ் நாஸ்டால்ஜியா அந்த மாதிரி ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் மூவி இது சொல்லலாம். ஏன்னா நமக்கு டிவிலையும் அந்த டப்பிங் இது போடுறது. ஸோ பாவிகளை இப்பதான் மூவியை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா? இல்ல இல்ல, மத்தவங்க எல்லாம் முடிச்சிட்டாங்க, எங்க நான் இன்னும் படம் பாக்கல, அதனால நான் இப்பதான் வரேன். ஓகே 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 எனக்கு அதான் அப்ப அப்ப வந்து ரொம்ப பிடிச்ச மூவி அந்த மாதிரி. இப்போ ஃபாரின் மூவிஸ்னு நம்ம ஹாலிவுட்னு பார்த்தது இந்த மாதிரி மூவிஸா தான் இருக்கும் இல்லையா? ஸோ இதே மூவி தான் வந்து சுட்டி குழந்தை, அதோட ரீமேக்னு அப்புறம் தான் தெரிய வந்தது. அதே மாதிரி இதுக்கு பாரு படம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன் அந்த மூவி. அப்புறம் தான் இந்த மூவி ஹோம் அலோன், 101 டால்மேஷன்ஸ், இது எல்லாமே டிவியில அந்த டப்டு வெர்ஷன் போட்டு அது 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 ரொம்ப பிடிக்கும். இப்போ ஆனா ரீசெண்டா ராபி ஹுட், அதுவும் இதே மாதிரி தான் வரும். அந்த கிட்னாப் பண்ண போனவங்க குழந்தையோட கனெக்ட் ஆயிட்டா எப்படி, அவ்வளவுதான் இல்ல. ஸோ பட் இந்த மூவிஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி இட் ஆல் என்ஸ் வெல். கண்டிப்பா மூவி நம்ம பாட்டுக்கு உட்காந்து பார்க்கலாம், இதுவாலாம் போகாது, அப்படியே போய் அப்படியே இதுவா முடியும், அந்த பாசிட்டிவ் இது இருக்கும். ஸோ நான் போட்டு விட்டுட்டா அது பார்த்தா ஆல்வேஸ் இட் கிவ்ஸ் யூ அ குட் ஃபீல். அது வந்து நல்ல மைண்ட் செட்டோட பார்க்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி இட்ஸ் படத்துல எனக்கு தெரிஞ்சு பேசுற மாதிரி பிளாட் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. லைக் குழந்தை இதுவாயிடும், அப்படியே டிராவல் ஆஃப் த சைல்டுங்கிறது தான் இல்லையா, இது பண்ணி ஃபைனலாக வந்து ரீச் ஆகும் அது. ஸோ அது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு, மற்றபடி ஏதாவது ஒரு சீன் ஒரு இது அப்படி சொல்ற மாதிரி எதுவும் எனக்கு இது இல்லை, பார்க்கல அதனால. தட்ஸ் இட். Okay. Dev, what did you think about the film? நான் ஃபர்ஸ்ட் அஃப்கோர்ஸ் சுட்டி கொண்டு தான் நான் பார்த்தது. பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐ மீன் வீட்டில் சொன்னாங்க, பிரதர் சொன்னாங்க, அப்போ இது ஹாலிவுட் படம் ரீமேக் தான். ஸோ நான் ரீமேக்லாம் ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்த்தேன் ஆக்சுவலி. ஐ மீன் ஆக்சுவல் வெர்ஷன் வந்து நான் பேபிஸ் டே அவுட் வந்து ரொம்ப நாள் லேட்டாக தான் பார்த்தேன். பை த டைம் ஐ கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டு சுட்டி குழந்தை பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் 6 or 7. பட் ஆனால் பேபிஸ் டே அவுட் நான் மொதல் பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் 13, 14 அந்த மாதிரி. ஸோ ஸ்டில் ஓகே அந்த மாதிரி, ஏன்னா லைக் 14 ஐ மீன் 13, 14லேயுமே ஐ வாஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டில் பேபி மாதிரி தான். ஸோ அதனால எனக்கு ஐ மீன் லேட் பண்ண முடிஞ்சு அந்த மூவி, நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சுங்கிறேன். ஸோ ஏன் ஐ மீன் ஆர்த்தி சொன்ன மாதிரி தான், லைக் இட்ஸ் அ ஃபீல் குட் மூவி எனி டைம். அதுவும் ஐ திங்க் இனிமே ஃபியூச்சர்ல பார்க்கும்போது ஓவர் பாயிண்ட் ஆஃப் டைம்லயும் வந்து இட்ஸ் கோயிங் டு பிரிங் மோர் வேல்யூஸ், லைக் ஒரு மாதிரி ரொம்ப நோஸ்டால்ஜியா இருக்கும் நினைக்கிறேன் போக போக இனிமே. தட்ஸ் ஹவ் ஐ ஃபீல் அபவுட் சச் மூவிஸ் லைக் ஐ மீன் அவங்க சொன்ன மாதிரி ஹோம் அலோனா இருக்கட்டும், 101 டால்மேஷன்ஸா இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஐ ஃபீல் லைக் அந்த ஐ திங்க் ஏன் இது அவ்வளோ நோஸ்டால்ஜியா ஃபீல் ஆகுதுன்னா, ஐ திங்க் அந்த இன்னசென்ஸ் அதே மாதிரி ஒரு மாதிரி இன்னசென்ஸோ இல்லையோ இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ்ல இல்லையோ அப்படின்னு சொல்லி, அது லேக் சம்திங் அப்படின்னு சொல்லி அது தோணுது. மேபி அதனால கூட இருக்கலாம், ஐ டோன்ட் நோ ஹவ் அதர்ஸ் திங்க் அபவுட் இட். பட் ஜென்ரலாக வந்துட்டு அந்த அந்த கிட்ஸ் அந்த ஒரு அந்த ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் மாறும் இல்லையா. ஸோ த லெவல் ஆஃப் இன்னசென்ஸ் வித் அவர் ஜென்ரேஷன் வாஸ் பெட்டர் தேன் திஸ் ஜென்ரேஷன். ஸோ மேபி அதனால கூட என்ன சொல்றது, லைக் இட் ஃபீல்ஸ் மோர் நாஸ்டால்ஜிக் லைக்
மத்தபடி I just came to you know see the reactions of their respective nostalgias. So yeah, அவ்வளவுதான். மத்தபடி மூவி வந்து யா இட்ஸ் அ குட் மூவி. யா அண்ட் எனக்கு தெரிஞ்சு கிரேட் இன்னொரு ரீசன் இந்த 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 மூவி ஒர்க் ஆனது காரணம் வந்து ஃபாரின் செட்டிங் நினைக்கிறேன். இதே கதை இந்தியா நடந்திருந்தா மேபி அக்செப்ட் பண்ணிருக்க முடியாது என்னவோ. ஏ இட் ஒர்க் ஃபார் மீ வே இட் ஒர்க் ஃபார் மீ சுத்தி கொண்டே இந்தியால தான் நினைச்சே இட் ஒர்க் ஃபார் மீ. நான் பார்க்கல அந்த படம் பேர் ஓகே கூட எனக்கு தெரியல. ஐ அம் சோ ஏ இக்னோரன்ட். உங்களுக்கு வந்து சுட்டி குழந்தை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கல்ல, அப்போ அது பிடிச்சதா இது பிடிச்சதா? இது பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு சுட்டி குழந்தை தான் ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஐ வாஸ் ஏபிள் டு கனெக்ட் மோர். அது வந்து மேபி தமிழ் மூவி பைலிங்குவல் நினைக்கிறேன் அந்த டைம் இல்லையா, லைக் தெலுங்கு தமிழ் நினைக்கிறேன். ஸோ அது வந்து அந்த பீப்புள் வந்து டே எமோட் மோர் இல்லையா. ஸோ எனக்கு வந்து அதை பார்த்துட்டு இது பார்க்கும்போது வந்துட்டு அதாவது என்ன சொல்றது, இப்ப இதுல எல்லாம் வந்துட்டு அந்த அந்த குழந்தையோட அம்மா வந்து பயங்கரமா அழுவாங்க. அந்த ஹாலிவுட் மூவி அது பார்க்கும்போது வந்துட்டு அவங்க அப்கோர்ஸ் இங்க உள்ளவங்க மேபி அவ்வளோ நிஜமாலே அது மூவி இல்லையா இல்ல எப்படின்னு தெரியல. ஓகேங்களா, சில இதுல அப்படி தெரியுது, லைக் தே டோன்ட் எமோட் மச் இல்ல. என்னடா குழந்தைய இது பண்ணிருக்கேன், அழகு கூட வர மாட்டேது. பட் ஓகே வி கேன் சி தே ஆர் சேட் பட் புரியுதா. ஸோ அதனால எனக்கு இதுவே வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. எனக்கு சுட்டி குழந்தையே பயங்கர இதா இருந்துச்சு. அந்த அதுவும் இல்லாம பிரகாஷ் தான் ஞாபகம் வருது. நீ அலுவலர் சொன்னோடனே வெள்ளி திரையில பிரகாஷ் சொல்லுவாங்கல்ல, எங்க ஊர்ல ஆத்த சேர்ந்து விட்டு மாறு நடிச்சுட்டு அழுவாங்க. இன்னொன்னு வந்துட்டு தமிழ்ல வந்துட்டு அந்த வில்லன் கேரக்டரையும் கொஞ்சம் டம்மி பண்ணிருப்பாங்க. லைக் அந்த கடத்துற கேரக்டர் வந்து கிட்னாப்பிங் கேரக்டர் சுதாகரா, சுதாகர் நினைக்கிறாரு ஒரு அவனோட சுதாகர்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு ஆக்டர்ல தமிழ்ல ஐ மீன் சாரி அந்த இந்தியன் வெர்ஷன்ல. ஸோ அது வந்து எப்படின்னா லைக் டே ஆக்சுவலி கெட் வெரி எமோஷனலி அட்டாச் டு த சில்ட்ரன் சாரி டு த பேபி அந்த இந்த தமிழ் வெர்ஷன்ல. இங்கிலீஷ் வெர்ஷன்ல அப்படி கிடையாது. லைக் தமிழ் வெர்ஷன்ல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் ஒன்ஸ் பார்த்ததான், ஒரே டைம் பார்த்ததான். அட் எண்ட்ல வந்துட்டு எல்லாரையும் பிடிச்சிருவாங்க. பட் ஐ திங்க் அந்த ஒன்னோட கிட்னாப்பர்ஸ் ஹி வுட் ஸ்டார்ட் க்ரைங், லைக் ஒரு மாதிரி எமோஷனல் அட்டாச் ஆயிடுவான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது. இன்னும் பயங்கர ஒரு லைக் அந்த அந்த பையன் பண்ண கூத்தே வந்து அந்த அந்த பேபி பண்ண கூத்தே வந்து பயங்கர அவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி போகும்போது ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு. ஸோ தமிழ்ல எனக்கு தமிழ் ஐ மீன் இஃப் யூ இஃப் யூ ஆல் கெட் அ சான்ஸ் தென் ஹாவ் அ லுக். பட் யா எனக்கு இங்கிலீஷ் வெர்ஷன் ஓகே நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு என்னமோ பெஸ்ட் வந்து பெஸ்ட் ஆஃப் டூ வந்து தமிழ் வெர்ஷன் தான். ஆக்சுவலா ஃபைண்டிங் நேமோ வந்து தமிழ் வெர்ஷன் பார்த்தா அந்த டயலாக்ஸ்லாம் செம ஃபன்னியா இருக்கும். ஃபைண்டிங் அத வந்து ஃபைண்டிங் நேமோ இஸ் அனதர் ஆக்சுவலி நோஸ்டால்ஜிக் மூவி. ஏனா ஒன் ஆஃப் மை வெரி ஃபர்ஸ்ட் அனிமேஷன் மூவிஸ் அது அந்த டைம்ல. சோ எனக்கு நான் தமிழ் பாக்குறப்ப செம ஃபன்னியா இருக்கும், ஜாலியா இருக்கும். அத நான் இங்கிலீஷ் வெர்ஷன் பார்த்தா ரொம்ப பிளெயினா இருக்கு. என்ன ரொம்ப பிளெயினா இருக்கு, ஒண்ணுமே ஃபன் வரவே இல்லை இதுல. இங்கிலீஷ் மூவி வந்து ஆனா நான் அப்ப அது இங்கிலீஷ் ரொம்ப வெர்ஷன் தான் நான் பார்த்தேன், அதுக்கே நான் அழுதுட்டேன் ஆக்சுவலி. ஃபைண்டிங் நீமோ ஒரு மாதிரி ஆனா அவ்வளோ இதா ஐ மீன் நல்லா இருக்கும் அது. பட் இது இந்த படத்திலேயே வந்து எனக்கு ஐ வாஸ் அந்த அம்மாவோட ஆக்டிங் வந்து இட் ஒர்க் ஃபார் மீ. இதுவும் அந்த ஹோம் அலோன்லி ஹோம் அலோன் ஒன்ல வந்து தி வே ஷி பெக்ஸ் தெம் டு டேக் அ பேக் டு நியூயார்க்கும் இருக்கும். இதுல வந்து ஷி யா ஆக்சுவலி ஹோம் அலோன்ல வந்து நல்லா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி லைக் அந்த அம்மாவோட கரெக்டர் வந்து இன்னும் ஒரு எம்பசைஸா பண்ணிருப்பாங்க ஆக்சுவலி. நீங்க நம்ம எதிர்பார்க்கிற டிராமா வந்து அதுல இது இருக்கும். இதுல வந்து யா 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 இதுல வந்து இட் ஒன் பன் ஷி ஷி தி வே ஷி டெல்ஸ் இஸ் இதுல வந்து அவங்களுமே கொஞ்சம் அந்த எலிட் மாதிரி தானே. அந்த இது அப்படியே தெரியும் ஆக்சுவலி. அந்த வித்ட்ரால் இருக்கும்ல அந்த பேபி அந்த அவர் தி வே ஷி கால்ஸ் தி பேபி இட்செல்ஃப் இஸ் இல் பி வெரி வித்ட்ரால் தான். பேபி பிங்க் தான் கூப்பிட்டுட்டே இருக்கு. ஷி லெட்ஸ் தி பேபி இஸ் பேபி பிங்க் தான், நாட் பி லைக் மை சைல்ட் மை பேபி. அது அந்த எமோஷன் வந்து ஷி ஐ திங்க் இட்ஸ் வெரி அந்த பட்லர் வச்சிருக்க வீடுனா அந்த ஒரு வித்ஹெல்ட் எமோஷன் இருக்கும்ல அது இருக்கும். யா 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 இந்த டைம்ல ஆக்சுவலி இந்த டைம்ல தான் அந்த மூவி வந்துருச்சுன்னா இந்த இப்போ உள்ள ஆடியன்ஸ் எப்படி எப்படி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும், ஓகே இந்த இவங்க தான் கடத்தி இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஏன்னா அவ்வளோ எமோஷன்லெஸ்ஸா இருக்கும். ஸோ நம்ம அப்படி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்ம ஆக்சுவலி அப்படிதான் இருக்கும். அதுல இதுல வந்து இந்த காப் கிட்ட அவ சொல்லுவா நீ யூ ஹாவ் எவர் லாஸ்ட் எ சைல்ட் இல்ல இல்ல அப்ப நோ ஒபினியன் நீ ஒபினியன் சொல்ல அவன் வந்து சொல்லுவான் கிட்ஸ் கெட் லாஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சலாம். அவ ரொம்ப கேஷுவலா சொல்லும் போது அது அந்த இடத்துல இருந்து ஷீ கன்வேட் அந்த மதரோட இது. பட் லைக் யூ செட்
ஹோம்லேண்ட் ஒன்ல வந்து அந்த ஐ வாஸ் ஏபிள் டு ஃபீல் த பேனிக். இதுல வந்து இவங்க ஐ திங்க் அந்த மிராண்டா ஆக்சுவலி அவங்க அதுலயுமே பேபிஸ் நீங்க சொல்ற விஷயம் இருக்கும், அதுலயுமே நீங்க சொல்றீங்க அப்பாவோட, ஏன்னா ஹோம் அலோன்ல வந்து அவங்க அம்மா மட்டும் தான் பயங்கரமா கேர் பண்ணுவாங்க, அப்பா வந்துட்டு ஏதோ பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தவங்க இது சொல்லுவாங்க, கன்சல் பண்ணுவாங்கல்ல, இந்த மாதிரி நீ பேபி தொலைஞ்சிரும் சாரி கிடைச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் ஆக்சுவலா வந்து அப்பா. ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து அஸ்வின் சொன்னாங்கல்ல, இந்த மூவி எல்லாம் வந்து அந்த விட்டர் செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு. ஆக்சுவலி மூவில என்ன நடக்குது, ஒரு இன்சிடென்ட் சம்பவம், அதை தவிர்த்துட்டு அந்த விட்ஸ் அதெல்லாம், ஐ திங்க் அதுதான் இந்த மூவிஸ் எல்லாத்துக்குமே ஸ்பெஷாலிட்டின்னு நினைக்கிறேன். இப்போ ஹோம் அலோன் ஆகட்டும், இதுவாகட்டும், வி டோன்ட் ஈவன் அவங்க கிட்னாப் பண்ண எப்படி ட்ரை பண்ணாங்க, சக்சஸ் ஆனாங்களா இல்ல தப்பிச்சாங்களா, வி டோன்ட் கேர் அபவுட் தட். இல்ல ஒரு ஆடியன்ஸா நமக்கு வந்து என்ன கோ த்ரூ பண்றாங்க அந்த விட்ஸ் தான் வந்து இட் மேக்ஸ் தீஸ் மூவி ஸ்பெஷல் நினைக்கிறேன் நான். அது இன்னொன்று வந்து இந்த பேபியே வந்து ட்வின் ஆமே, லைக் ஒரு குழந்தை கிடையாது ரெண்டு குழந்தையாமே. ஸோ அது இப்போ எனக்கு போஸ்ட் போடுறப்ப தான் பார்த்தேன் அந்த பேபி ட்வின்னு. ஓ சம இது இல்லை, அப்போ இந்த குழந்தைன்னா அந்த குழந்தை வச்சு ஷூட் பண்ணிட்டு நைஸ். மோஸ்ட் 2015 வரைக்கும் whenever you shoot a baby you prefer twins. ரொம்ப மைன்யூட் இதுல நிறைய when you watch any movie which at least இல்லனா சீரிஸ் வந்து எல்லாமே they will have twins. அந்த ஃபுல்லா ஃபேமிலி, ஆமா ஃபுல்லா ஃபேமிலி has அந்த the famous twins. இப்போ மாடர்ன் ஃபேமிலி ஆல்சோ the baby is a twin. கிரெடிட்ஸ் பார்க்கும்போது தெரியும் they will be twins ங்கிறது. எப்பவுமே மூவி கிரெடிட்ஸ்ல தான் அது இது பண்ணுவாங்க. பட் நமக்கு டிஃபரன்ஸே தெரியாது இல்ல, அது ரொம்ப யோசிச்சாதான் தெரியும். இட்ஸ் வெரி குட், வெரி ஸ்மார்ட் திங்கிங் டு யூஸ் இல்ல. ஒரு ஒரு குழந்தை அழுதுட்டு இருந்தாலும் யூ கேன் யூஸ் திஸ் பேபினா. எனக்கு அந்த சின்ஸ் யூ வேஸ் வர்ஸ் டாக்கிங் அபவுட் நாஸ்டால்ஜியா ரைட், த மேஜர் ரீசன் ஐ திங்க் நாஸ்டால்ஜியா ஒர்க்ஸ் வென் யூ யூ சி சம்திங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஓகே சி ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ப்ராபப்ளி அ சைல்ட் ஹூஸ் ஹூஸ் பார்ன் டுடே அண்ட் க்ரோயிங் அப், அந்த ஆக்சஸ் டு யூனோ வாட்சிங் சம் யூடியூப் வீடியோ ஆர் இது வந்து இஸ் 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 லாட் மோர். ஸோ ஸோ அதுலேருந்து வந்து யூ 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 ரிவைண்ட் டு அதுக்கு முந்தின ஜென்ரேஷன், இட் இஸ் இப்போ கம்ப்யூட்டரில் வந்து அவங்களுக்கு பார்க்குறதுங்கிறது இட்ஸ் அ நார்மல் திங். யூ யூ கோ ஒன் அதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரேஷனில் போகும்போது தான் வந்து யூ யூல் ஹாவ் லாட் ஆஃப் அஸ் ஃபார் ஹூம் அந்த வாட்சிங் ஃபிலிம்ஸுங்கிறதே வந்து டிவி இட் செல்ஃப் உட் ஹவ் கம் அட் அ இன்னும் கொஞ்சம் லேட்டர் பாயிண்டில். ஸோ ஸோ அந்த ஹேவிங் அ டிவி மைட் நாட் ஹவ் பீன் அ நார்மலைஸ்டு திங். ஸோ ஸோ யூ யூ கோ இந்த இந்த மாதிரி ஒரு வாட்சிங் சம்திங் லைக் ஸ்டார் மூவிஸ் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லுக்கிங் அட் தீஸ் ஃபேஸஸ் இஸ் இஸ் சம்திங் வெரி வெரி நியூ. இப்போ இது வந்து ஐ ஹவ் வாட்ச்ட் இண்டிபெண்டன்ஸ் டே அட்லீஸ்ட் 25 டைம்ஸ். ஓகே அட்லீஸ்ட் 25 டைம்ஸ் இன்க்ளூடிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், தமிழ் டப்பிங். ஓகே தமிழ் டப்பிங்கே நான் ஒரு ரெண்டு மூணு வாட்டி பார்த்துருப்பேன் ஸ்டார் விஜயில். எவ்ரி டைம் ஸ்டார் விஜயில போடும்போது வந்து ஐ வாட்ச் இட். இது இவனர்ஸ்ல தலைய வந்த சிகார பத்த வைப்பான் பாது கடைசி இல்ல, அதுதான் தி மோஸ்ட் தி மேன் மேன்ஹுட் மேன்லி மொமெண்ட் ஆஃப் மை சின்ன வயசு. அதுதான் அதுதான் இப்ப பண்ணனும். திஸ் இஸ் அதனால அந்த சூரா ரிப்போர்ட் இல்ல கடைசில சிகார பத்த செம்ம கடுப்பு ஆயிருச்சு, ஏன்டா பண்ண இது. தட்ஸ் தி டிஃபரன்ஸ். சோ சோ ஐ திங்க் I think that's where ipa irukum. See, not to say that every generation is going to have their own nostalgia, right? Idu vandu probably chinna pasangalna vandu pesanum ana avangala enga irukanga edhuve therla. So actually enakku friend vasu varuvala avaloda ponnungalta pesitt irupa, oruthi vandu 8 years oruthi ipo oruthi 3rd 5 or 6 years. அவங்களோட வேர்ல்ட் டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும். அவங்கள பிடிச்சி உட்கார வச்சு படம் பாருன்னா ஐயோ மொக்கையா இருக்கு, என்ன இதை போய் பார்த்துட்டு இருக்கீங்க, ஷார்ட்ஸ் பாருங்க என்ன இவ்வளவு லாங்கா போய்கிட்டு இருக்கு. அது நம்ம ஒரு விஷயம் சொன்னாலே மொக்கன்றுவாளுங்க. ஆனா தேவர் இன் டு பிஎஸ் பொன்னியின் செல்வன், இந்த ஊரே வந்து நம்ம பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் இது பண்ணோடனே தே ஸ்டார்டட் ஹியரிங் த பாட்காஸ்ட். அந்த 6 years கேர்ள் அவளும் வந்து ஷீ டோன்ட் வாண்ட் டு ஃபீல் மிஸ்ட் அவுட்.
சோ அவளுக்கும் பொன்னியின் செல்வன் தெரியும், அவளுக்கும் நந்தினி தெரியும், குந்தவை தெரியும். அப்ப எனக்கு ஓகே, அவங்களுக்கு போக வேண்டியது போயிட்டு தான் இருக்கு, பரவாயில்ல. சோ அவங்க கிட்ட பேசினா சமயமா இருக்கும், டக்குன்னு சொல்லிடுவாளுங்க, என்னத்த இப்ப இத போய் பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் போருத்த அப்படி சொல்லிட்டு போயிருவாங்க அவங்க. சோ அவங்க வேர்ல்ட் கொஞ்சம் நாங்க ஒரு ரீசர்ச் பண்ணிருந்தோம் ஆன் வை 90s ஜெனரேஷனுக்கு வந்து தான் நொஸ்டால்ஜியா ஃபேக்டர் வந்து செல்லிங் பாயிண்ட். நோ, யூ கான்ட் செல் நொஸ்டால்ஜியா டு அதர். இப்போ நீங்க ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு ஆல்சோ யூ கான்ட் செல் நொஸ்டால்ஜியா டு இப்போ த ஜென்சி ஆர் ஏன்னா தே டோன்ட் வாண்ட் டு லுக் பேக், தே வாண்ட் டு லுக் அஹெட். தே வே ஆஃப் திங்கிங் இட் செல்ஃப் இஸ் வாட் இஸ் நெக்ஸ்ட். இப்போ அந்த ஃபேஸ்புக் ஜென்ரேஷனுக்குமே இட் ஸ்டார்டட் அந்த ரீசன் சொல்லியிருந்தாங்க வை வி ஐ திங்க் தே ஆர். நானும் தான் நான் வந்து மில்லினியல் சாரி 90s சேர்ந்தும் போது தே சே வி ஆர் வெரி லேட் பேக் ஜென்ரேஷன், அதனால தான் வி ஹாவ் வி வாண்ட் டு கீப் ரிமைண்டிங் அஸ் குட் டைம்ஸ் தட் வி ஹேட் ஆர் அந்த பாண்டரிங் மெமரிஸ். தட் ஹோல் அந்த நொஸ்டால்ஜியாவே டசன்ட் ஒர்க் ஃபார் ஜென்சி ஆடியன்ஸ். வென் எவர் யுவர் this is a very marketing point of view lende whenever you're making content if you make something futuristic if you're making something that doesn't have a repeat value irukka vena ana appa instant value irunda it will work na it will work only for Gen Z audience because they don't want anything they don't want to think what happened yesterday நாளைக்கு என்ன நடக்க போகுது யூட்டோபியன் வேர்ல்ட் எப்படி இருக்குங்கிறது இட்ஸ் ஒர்க்கிங் பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் டு லுக் பேக்ங்கிறது வந்து ஐ திங்க் வாஸ் பாப்புலர் ஆன்சர். இல்லையா, டெக்னாலஜி சேஞ்சஸும் பார்த்தோம். இப்ப நம்ம டிவி இல்லாம வீடு இருந்திருக்கு, விசிஆர் எடுத்து டிவி பாக்குறது, அடுத்து சிடி போட்டு பாக்குறது, இப்போ டிவிங்கிற ஒரு விஷயம். லைக் எல்லா மூவிஸும் ஆக்சசபிளா இருக்கும். டெலிஃபோன் எடுத்தாலும் அப்படிதான், லேண்ட்லைன் இது இல்லாம அப்புறம் லேண்ட்லைன் அப்புறம் இந்த செல்போன். ஸோ நம்ம அந்த டிஃப்ரென்சஸ் பார்த்ததுனால மேபி வி ஃபீல் nostalgic, we have something to think about nenigira pa inda pasanga it is very weird enakku vandu I have a 75 year old grandma at my home and avanga vandu she tells me how she enjoys streaming things now tv la vandu stream panni paakranga serial vandu streaming pandranga so I was like very curious நீ உனக்கு புடி உனக்கு பிடிக்குதா இப்படி பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்கிப் பண்ணி பார்க்க முடியுது ஐ ரியலி லைக் தட் பார்ட் ஆஃப் வாட்சிங் சீரியல்ஸ் ஸ்கிப் அந்த மெலோ டிராமாலாம் வந்து நம்ம உட்காந்து பாக்கணும் இப்ப அப்படி கிடையாது ஐ கேன் 10 மினிட்ஸ்க்கு வந்து நான் 10 செகண்ட்ஸ் ப்ளீஸ் இது பண்ணி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பாக்குறேன் ஐ ரியலி லைக் இட் ஷி வாஸ் டெல்லிங் மீ தி அதர் டே ஆன் ஹவு நான் அது ரொம்ப கியூரியஸா இருக்கும் இந்த நீங்க சொன்னீங்கல்ல டிவி இருக்கு இல்லாம இருந்து நவ் ஷீஸ் அடாப்டிங் டு ஸ்ட்ரீமிங் எங்களோட பெட்டரா பிங்க் வாட்ச் பண்றாங்க எங்க அப்பாவும் செம்மையா அடாப்ட் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் பார்க்க வந்து பெருமை ஆனா சொல்லிட்டோம்னா ரொம்ப வா வந்து எனக்கு சொல்லி கூட அந்த மாதிரி அதனால ஒத்துக்க மாட்டேன் என்னன்னா இது ஊருக்கு கிளம்புறேன் ஏர்போர்ட் வந்திருக்காங்க ஹோல் ஃபேமிலி ஐயோ போறியாமா ஒழுங்கு அந்த மாதிரி ஃபீலிங்ல இருக்கிறப்ப எங்க டேடி மட்டும் தனியா போயிட்டாரு என்ன பண்றீங்க அப்படின்னா ஃப்ரீ வைஃபை இருக்குமா ஆட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு வந்துடுறேன் என்ன அனுப்புறதை விட்டுட்டு ஃப்ரீ வைஃபை உங்களுக்கு முக்கியமா இங்க வாங்க எனக்கு பை சொல்லுங்க அப்புறம் என்ன அனுப்பிட்டோம் few minutes அவர் இருந்தா அது அப்டேட் எனக்கு என்னன்னா they know how to use it also லைஃப் நம்ம இதை ஒரு ஐடியாவா யோசிக்க மாட்டோம் ஆனா அவங்களுக்கு வந்து ஓ இங்க இது கிடைக்குதா ஓகே இதெல்லாம் யூஸ் பண்ணிடலாம் இதெல்லாம் பண்ணிடலாம் சம பிளானிங் அப்படின்ட்டு இருக்கும் it is very எனக்கு யோசிப்பேன் சம்டைம்ஸ் நம்ம மட்டும்தான் இந்த நான் இந்த ஹாப்பி மூவிஸ் கிறிஸ்மஸ் மூவிஸ்லாம் பாக்குறது வந்து இஃப் ஐ டெல் மை பிரதர் ஹி வாண்ட் டு வாட்ச் இஸ் லைக் திஸ் மூவி இஸ் வெரி ரிடிகுலஸ் வை ஆர் யூ வாட்சிங் இட் ஐ ஹேவ் அ ஹோல் 50 movie list to, that I watch every year. Christmas movie list. Now, Netflix automatically it shows you. This is Netflix initially in India. At the time, we have a list. In the movies you watch every Christmas to give you that very positive way to New Year time. This, if I tell my brother, it's like, it's very lame. Why are you sitting and watching the, you know, very old things? New things வந்திருக்கு அதை பாருங்கிறது வந்து இட் வாஸ் வெரி வியர்ட் அந்த தே ஆல்சோ வுட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் த சேம் திங் தானே என்ன எனக்கும் என் தம்பிக்கும் 10 கரெக்டா 7 இயர்ஸ் டிஃபரன்ஸ் தான் ஆனா அந்த 7 இயருக்கே தே லைக் கம்ப்ளீட்லி டேக் இஸ் வெரி டிஃபரெண்ட் பட் ஆனா அந்த நோஸ்டால்ஜியா ஃபேக்டர் வந்து இருக்கும்னு தான் ஓகே மேபி த ஓவரால் அந்த ஒரு மேபி பிகாஸ் திங்ஸ் ஆர் ஈஸிலி அவைலபிள் ஓகே அத பெரிய மேபி இதுக்கப்புறம் தெரியல எந்த அளவுக்கு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஐ மீன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆர் கரண்ட் ஜென்ரேஷன் கிட்ஸ் வுட் சி அஸ் வென் தே ஆர் மெச்சூர்ட் ஸோ பட் ஏன்னா ஆனால் நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன் ரீசெண்டாக வந்துட்டு ஸோ பேசிக்கலி ஐ மீன் கொஞ்சம் சுற்றி வளைச்சு தான் பேசுகிறேன் ஸோ என்னென்னா நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து கிரிக்கெட் தான் நல்லா பார்ப்பேன் ப்ராப்பர் அதாவது ட்ரெடிஷ்னல் கைண்ட் ஆஃப் ட்ரெடிஷ்னல்
ஐ மீன் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக ட்ரெடிஷ்னல். இந்த சென்ஸ் ஐ வாட்ச் டெஸ்ட் கிரிக்கெட் அண்ட் ஒன் டே கிரிக்கெட்ஸ் மோர் தேன் T20. ஐ டோன்ட் கிவ் வேல்யூஸ் டு T20. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் லைக் அது கிரிக்கெட்டே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்மாக்கிங் த பால் கேம் மாதிரி தான் அது. யா ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு ஐ ஸ்டார்ட் அ கிவிங் அப். லைக் ஒரு நான் காலேஜ் அந்த ஒரு அந்த அரௌண்ட் 20 வரும்போதே நான் 2011 இந்தியா வேர்ல்ட் கப் வின் பண்ணோம் இல்லையா, ஸோ அதோட என்னோட கிரேஸ் முடிஞ்சு ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வந்த சீரீஸ்லாம் வந்துட்டு பயங்கர ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கும். ஒரு சீரியஸ் ஒன்று ஞாபகம் இருக்கு, அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. ஒரு இந்தியா ஆஸ்திரேலியா சீரியஸ் வந்துட்டு அது வந்து கன்றாவியா இருக்கும். அதான் இஷ்டத்துக்கு எல்லா கேம்மே எல்லா கேம்மே வந்து 350 யாரோ அடிப்பாங்க, 350 சேஸ் பண்ணுவாங்க. அது இல்லை அது இல்லை, இது வந்து இந்தியா ஆஸ்திரேலியா டிராவல் டு இந்தியா 7 மேட்ச் சீரியஸ் அப்ப 2013ல. ஸோ எல்லா மேட்சுமே இந்தியா 350 அடிக்கும், ஆஸ்திரேலியா சேஸ் பண்ணும், இல்லை அவங்க 350 அடிப்பாங்க, இந்தியா சேஸ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து அந்த நான் பார்க்கவே இல்லை, ஆனால் அந்த சீரீஸ் ஞாபகம் இருக்கு. இப்போ ரீசெண்டாக நான் வந்துட்டு ஏதோ பார்க்கும்போது அந்த ஒரு மேட்ச் ஹைலைட்ஸ் பார்த்தேன். அதில் ஒரு வந்து அந்த ஜென்ரேஷன்ல சின்ன பிள்ளைய ஃபர்ஸ்ட் பார்த்துருப்பாங்களே கிரிக்கெட், ஸோ அவங்க வந்து ஐயோ ஹவு நோஸ்டால்ஜிக் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எவ்வளோ நான் வந்து அந்த கிரிக்கெட்டே வந்து நான் ஷிட்டாக கன்சிடர் பண்ணேன். பட் ஆனால் இட் இஸ் நோஸ்டால்ஜி டு சம் அதர் பீப்புள் இல்லையா. நெக்ஸ்ட் ஸோ ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு வர்க், பட் மேபி இந்த விஷயம் மாதிரி பார்க்கும்போது லைக் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும். ஸோ மேபி அந்த சேஞ்ச் இருந்துச்சுன்னா அவங்க தே வில் ஃபீல். ஸோ அதர்வைஸ் ஐடா, பட் ஐ திங்க் அதில் தான் நான் உணர்ந்துட்டேன் லைக் ஐ ஃபெல்ட் தட் ஓகே இட்ஸ் நாட் தட் இட்ஸ் கோயிங் டு ஜஸ்ட் ஸ்டாப் வித் அவர் ஜென்ரேஷன், ஸோ இட்ஸ் just going to continue. நம்ம போன வாரம் பேசின மாதிரி தான் இல்ல, ஆட்டோகிராஃப் வந்து வர்க் ஆகணும்னா அட்லீஸ்ட் அந்த 30 வயசுக்கு மேல இருக்கணும். அப்போ உனக்கு மெமரின்னு ஒன்னு இருந்தாதான் நீ நாஸ்டால்ஜிக்கா ஃபீல் பண்ண முடியும். சோ மேபி இப்ப குழந்தையா இருக்கறனால உங்களுக்கு அது இல்லாம இருக்கலாம். when they become they'll have memories all over. yeah இன்னும் ஒரு 10 இயர்ஸ்ல நம்ம பாப்போம் அவங்களும் வந்து யாரு பண்ணுவாங்க. it is shocking to see them say ஐ டோன்ட் அவங்க நம்ம நான் எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. நீ இப்ப சொல்ற 10-20 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து யூ செரிஷ் இந்த மொமெண்ட்ஸ் போது தேர் வெரி ஆக்சுவலி வெரி ட்ராமடைஸ் டு சீ தேர் ஓல்ட் பிக்சர்ஸ் ஆர் ஓல்ட் திங்ஸ். அது வந்து அது ஒரு ஷுட் பி பர்ன்ட் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு. இப்போ எனக்கு அப்படி இல்லை, எனக்கு ஏ செட்ல இருக்கவங்களுக்கு வந்து நோ இட்ஸ் இட்ஸ் அ வெரி கியூட் பிக்சர் தான் தோணும். ஐ வாஸ் இன் தட் ஃபேஸ் வென் யூ சீ இந்த பேபி பிக்ஸ் எடுப்பாங்கல்ல, இப்ப ட்ரெஸ்ஸே இல்லாம பேபி பிக்ஸ் எடுக்கிறது மட்டும்தான் நமக்கு ரொம்ப அப்சர்டா இருக்கும். இப்ப வந்து நல்லா நல்லா டீசென்டான பிக்சருமே இட்ஸ் வெரி அப்சர்ட் ஃபார் இப்ப இருக்கிற 20 கிட்ஸுக்கு போது. அதுதான் எனக்கு ரொம்ப வியர்டா இருந்தது. த நொஸ்டால்ஜா இருக்கும், பட் த வே த திங்ஸ் தட் ரிமைண்ட் தெம் தட் யூனோ இப்ப நமக்கு நொஸ்டால்ஜானா யூ அசோசியேட் வித் திங்ஸ் அண்ட் மெமரிஸ், அவங்களுக்கு வந்து இட் பி other very other things, food ah irukalam illa tech ah irukalam andha mari irukum namakku vandu I think we are nostalgic about everything. Adu andha concept vandu it will tone down innum konjam nallave tone down aayirum. Actually one more thing about related to movie nu solla mudiyadhu. Indha age indha maadhiri kutti pasanga coaching poradhu kaanam poradhala nadandirukka avanga idilla. Yen veetla en thambi vandu when he was some 4 பொசுக்கு பொசுன்னு கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிடுவான். திடீர்னு நாங்கள் எங்கேயோ கிளம்பிட்டு இருப்போம், அவனை வந்து ஏண்டா இப்படி பண்ண வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பட்டு பார்த்தா இருக்க மாட்டான். நாங்கள் ஊர் ஃபுல்லாக தேடிட்டு இருப்போம், கோச்சிட்டு எங்கேயாவது போயிடுவான், ஏதோ ஒரு ஸ்ட்ரீட் போயிட்டு அப்படி நடந்து. அதாவது மத்தவங்க நடந்தது, நான் தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். டியூஷன்ல இருந்து ஓடி போயிருக்கேன், வீட்டுல இருந்து ஓடி போயிருக்கேன், சோ அம்மாட்ட சண்டை போட்டுலாம் ஓடி போயிருக்கேன். சண்டை போட்டு ஓடி போயிட்டு அம்மா வந்து கேட்ல வெயிட் பண்ணி வரானா, நான் ஒளிஞ்சிருந்து அம்மா பாக்குறாங்களா அதெல்லாம் பாத்திருக்கேன். சோ இல்ல இவனுக்கு வந்து ஆர்டி சொன்னா, நீங்க சொன்னீங்கல்ல நீங்க இந்த க்வெஸ்சன், எனக்கு இப்பதான் ரியலைஸ் ஆகுது. ஐ வாஸ் சம் எங்க வீட்டுல நடந்திருந்த சேம் பேபிஸ் டே உடைய தம்பி வந்து ஒரு நானும் எங்க அப்பாவும் வந்து கிரிக்கெட் மேட்ச்ல வந்து we were so invested we didn't notice my 5-year-old brother. நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப அது ஏதோ ஒரு டீச்சர் பண்ணுவாங்க நினைக்கிறேன். 4-5 இயர்ஸ் they feel they are an adult like I am on my own ங்கற ஒரு இது வரும்னு நினைக்கிறேன் குழந்தைகளுக்கு. It's very bad decision to leave a 5-year-old with her dad or sister that they claim is very responsible. Yeah, my brother got lost. அது He didn't come back for 7 hours. என்னன்னா நாங்க வந்து ஒரு 3 ஸ்ட்ரீட்ஸ் தள்ளி எங்க வீடு நாங்க இருந்த வீட வந்து they were reconstructing. So temporarily we shifted to another place. அங்க நாங்க rented வீட்ல இருந்தோம். My brother just walked away thinking அம்மா வீட்ல இல்ல. So அவன் வந்து
அம்மா அங்கதான் இருப்பாங்கன்னா என்ன கான்பிடன்ஸ்ல ஹி வென்ட்னு வி ஹட் நோ ஐடியா. மேட்ச் வந்து கமர்ஷியல் விடும்போது தான் நானும் எங்க அப்பா வந்து தேடுறோம், வீட்டுல ஒரு ஆள் இருந்ததே எங்க அப்படின்னு. ஐ ரியலி தாட் ஹில் பி பிளேயிங் இன் சம் கார்னர்னு. அது அந்த நான் எனக்கு ரொம்ப பயம் வந்து நான் வேணும். அப்பதான் இந்த படம் வந்தது இல்ல, அந்த பார்த்திபன் மூவி, த யங்கர் சிப்லிங் வில் கில் த யங், சாரி த எல்டர் வில் கில் த யங்கர் மாதிரி எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. நம்மள வந்து முடிவே பண்ணிருவாங்க, தம்பி பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம தான் அதை பண்ணிட்டோம்னு. ஐ வாஸ் ரொம்ப பயமா இருந்தது. நான் வந்து திட்டுறதும் என்ன திட்டம், ஒரு கிரிக்கெட்காக எனக்கும் எங்க அப்பாவுக்கு செம்மையா இருந்தது. ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு நீங்க வந்து இப்படி விட்டுட்டீங்களான்னு. ஐ வாஸ் சோ ட்ராமடைஸ்ட் டு லீவ் மை பிரதர் அலோன் இட் லைக் ஃபார் அ லாங் டைம். எனக்கு நீங்க இப்ப கேட்ட போதுதான் ஞாபகம் வந்தது, ஆமா நம்ம வீட்லயே ஒரு சம்பவம். என் ஃப்ரெண்ட் எப்படின்னா, அவன் ஒண்ணு சொல்லிட்டா அவனுக்கு டக்குன்னு கோவம் வந்துரும், கோச்சிட்டு போயிருவான். நாங்க அது ஏதோ பண்ணிட்டு திரும்பி பார்த்தா இருக்க மாட்டான், சரி போனால எங்கடா போற அப்படின்னா, ஐ ஜஸ்ட் ஐ எம் ஆங்கிரி அப்படின்னு அவன் பாட்டுக்கு நடந்து போயிருவான். ஒரு பாயிண்ட்க்கு மேல நம்ம எங்க இருக்கோம் தெரியலையே, தொலைஞ்சு போயிட்டோம், இப்ப என்ன பண்றது. ஒரு வாட்டி வந்து ஒரு ஃபியூ ஸ்ட்ரீட்ஸ் தள்ளி ஓரமா உட்கார்ந்துருச்சு, எங்க இருக்கோன்னே தெரியாம உட்கார்ந்துட்டு ஃப்ளைட் போச்சு, ஃப்ளைட் பார்த்துட்டே உட்காந்துருக்கான், வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படின்ட்டு. நாங்க அப்புறம் தேடு தேடுன்னு தேடி அப்புறம் அவனை போய் பார்த்து என்னடா அப்படின்னா, ஃப்ளைட்ஸ் இங்க போகுது பார்த்தா நல்லா தெரியுது, நான் அடிச்சு செம்மடி கூட்டு வருவாங்க. அப்புறம் ஒரு வாட்டி ஊருக்கு போயிருந்தோம், ஊர்ல பாட்டி ஊர் இந்த மாதிரிதான், ஏதோ கேட்டான் வாங்கி கொடுன்ட்டு, ஏய் சும்மா உட்காரடா அப்படி சொன்னோடனே கோச்சிட்டு போயிட்டான். ஆளைக்கானு தேடுறோம் ஊருக்கு வெளியே, ஊர் எல்லையில அவங்க அங்க ஒருத்தங்க பிடிச்சி வச்சுட்டு அவங்க உள்ள வந்தப்போ நம்ம பாட்டி வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு குழந்தை அங்க உட்காந்துருக்கு, நாங்க பிடிச்சி வச்சிருக்கோம், என்னாச்சுன்னு தெரியுமா உடனே, ஐயோ குழந்தைய காணும். ஆனா என் தம்பிக்கு வந்து கோவம் வந்துச்சுன்னா அவர் போயிருவாரு, ஐடியாவே இல்லாம அவர் கிளம்பி போயிருவாரு, அப்புறம் தான் யோசிப்பாரு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், தொலைஞ்சு போயிட்டோமோ, எப்படி வீட்டுக்கு போவோம் அப்படிலாம் யோசிப்பாரு. சம பண்ணியா இருக்கும் பசங்களோட. அது திங்கிங் திங்கிங் பேக் மை பிரதர் டஸ் லுக் லைக் த த பேபி ஃப்ரம் த பேபி டேஸ் டேஸ் ஆஃப் மூவி. ஹி யூஸ்ட் டு பீ வெரி சப்பி அப்போ. அப்போ லைக் த இட் வாஸ் வெரி ஃபன்னி, த கைஸ் வர் வர்க்கிங் அட் அப்போ எங்க வீட்டுல வந்து இந்த இந்த பையன் வந்து நம் இங்க இவங்களோட பையன் தானே, இவன் எங்க போறான், ஹி அது மெயின் ரோட்ல ஹி வாஸ் வாண்டரிங் சம்வேர். அவங்க தூக்கி வச்சு வி ஐ திங்க் சர்ச் ஃபார் லைக் 7 to 8 hours. என் தம்பி எல்லாம் ஒரு 2 hours மேக்ஸிமம், 2-3 hours தான், 7 hours எல்லாம் we didn't realize till the match ended. அப்ப வந்து அவன் போனது வந்து ஐ திங்க் அரௌண்ட் ஃபர்ஸ்ட் ஓவர். நாங்க வந்து 50th 50 over மேட்ச், அப்ப நாங்க வந்து எப்ப பாத்துட்டு இருந்திருப்போம்னு ஐ திங்க் இட் மேக் சென்ஸ். வெரி லேட் பட் we were very happy. அது somebody noticed, like a lot of people noticed. ஆனா வந்து சும்மா பேரண்ட்டும் வந்து கொஞ்சம் முன்னாடி நடந்து போவாங்க, இல்ல குழந்தை பின்னாடி ஓடி வர்றது வந்து நார்மல் தானே, அப்படி நினைச்சாங்கன்னு தெரியல. பட் ஹி வெண்ட் ஐ திங்க் ஒரு 1 kilometer கிட்ட ஹி வாண்டட் அப்படி. ஆனா ஐ லைக் சோ எனக்கு வந்து அது ரொம்ப ஷாக். அப்ப இப்ப யோசிச்சு பார்க்கும்போது இட்ஸ் ரிமைண்டிங் மீ ஆன் ஹவு பேபிஸ் கேன் ஆல்சோ வாண்டர் அந்த மாதிரி இதுனே. பட் இது இவ்வளவு டேஞ்சரஸா இது இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. பேபிஸ் கொஞ்சம் இதுல லைக் இந்த 4-5 years அப்போ தே திங்க் தே நோ, ஓகே எனக்கு இப்ப எல்லாம் நான் குழந்தையா இருந்தேன், இப்ப நான் வளர்ந்துட்டேன், எனக்கு எல்லாம் தெரியுங்கிற இது, டே உனக்கு இன்னும் எதுவும் தெரியாது. Cool guys, I think probably on that note we'll and it's a conversation that can keep going on. But we are almost 1.5 hours into it, so I think it is a good time to, you know, I did not expect that. I thought last week was the one where we'll go down a nostalgic journey nanacha, but surprisingly it is actually this film that took us last week. Enna movie? Photograph. ஓகே அந்த படம் தான் பாக்கல. அதான் நீ சொன்னிய இன்னும் குழந்தையாவே இருக்கேன்னு கரெக்டா இருக்கு. Actually, I wanted to join for 12th file, but I couldn't. அதுக்கு நான் ரொம்ப regret பண்ணேன். So, I didn't want to regret this one later. So, yeah. Okay. Glad that I joined. Okay. Vikram, next week film launch பண்றியா? Yeah, next week, we'll be continuing with this win of kids film, but it's something which is totally different and totally fascinating. It's by actor Girish Kasaravalli's Gathashraddha. It was recently re-renovated, highly recommended by Scorsese, Kurosawa, everyone. What's the movie name? Gathashraddha. Huh? Gathashraddha, Kannada film. Gathashraddha. Oh, okay. It's a parallel cinema, great Girish Kasaravalli's film. I'm going to pronounce it correctly, I'm going to spell it. சொன்னதுல எனக்கு
கிரீஷ் கண்ணா, கிரீஷ்னா அந்த காதலன் படத்துல வில்லனா அவர் அவர் தானே. இல்ல அது அது கிரீஷ் கர்னாட், இது ஆஹா வந்து கிரீஷ் கசரவல்லி, ஓகே ஓகே ஓகே. டிஃபரண்ட். பட் அவரும் பெரிய டைரக்டர் தானே, லைக் கிரீஷ் கர்னாட். யா ஓகே ஓகே. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், அவரும் தான் நினைச்சிட்டு இருந்தேன் நிறைய நாளா. ஆனா அவரும் அவரும் கெத்து டைரக்டர் தான், விஷயம் கர்னாலும் சமாளி. யா ஓகே ஆசம் கைஸ், தேங்க் யூ சோ மச், ஓகேங்க. யா தேங்க் யூ சோ மச், see you all next week. Thank you. Bye.